Good morning friends. In the video la nama paaka porathu IA Richard ezhudina four kinds of meaning endra oru critical essay idhila nama paaka porom. Four kinds of meaning ai patri paarpadharku munnala IA Richard nudaya oru chinna biography. பொதுவாக இவருடைய பயோகிராஃபி ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சுன்னா நம்ம லைஃப் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஐஏ ரிச்சர்ட்னு தனியாகவே போடலாம். ஆனால் அப்படி ஒரு பெரிய இதாக இல்லாததுனால நாம் இதோடைய சேர்ந்து அவருடைய சின்ன பயோகிராஃபியையும் அதை தொடர்ந்து ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் என்ற இந்த எஸ்ஸேயும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இவார் ஆர்ம்ஸ்ட்ராங் ரிச்சர்ட்ஸ் இதுதான் இவருடைய முழு பெயர். ஐவார் அப்படின்னு சொல்லுவாங்க, இவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவான் துர்கேனிவ் அப்படின்னு ஒரு ரஷ்யன் ரைட்டர் இருந்தார், IVON அவர். அதை சிலர் வந்து ஐவான் துர்கேனிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இவான் துர்கேனிவ்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த IVOR என்பதை ஐவார் என்றும் சொல்லலாம், இவார் என்றும் சொல்லலாம். ஸோ நான் இவார்னே சொல்கிறேன், உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி வச்சுங்க. இவார் ஆர்ம்ஸ்ட்ராங் ரிச்சர்ட்ஸ் இதுதான் இவருடைய முழு பெயர். இவர் இங்கிலாண்டில் இருக்கிற செஷயர், இங்கிலாண்டில் செஷயர் என்ற ஒரு ஏரியா, அதில் இருக்கக்கூடிய சாண்ட்பேக் என்கின்ற ஊரில் 1893 பிப்ரவரி 26 பிறந்திருக்காரு. இவர் படித்தது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பயின்று அங்கேயே 1912 இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சொல்லி கொடுக்குற ஒரு ப்ரொஃபஸர், ஒரு பேராசிரியராக கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலேயே அவர் பணியாற்றியிருக்கிறார். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி மட்டுமல்ல, கேம்பிரிட்ஜ் அண்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் இங்கே ரெண்டுலேயுமே நிறைய லெக்சர்ஸ் கொடுத்துருக்காரு. இவர் முதன் முதல்ல எழுதின ஒர்க்கு GK ஓக்டன். இந்த GK ஓக்டன் ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இவரோட சேர்ந்து தான் ரெண்டு ஒர்க்கை, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவருடைய ஃபஸ்ட்டு ஒர்க்கு GK ஓக்டனோட சேர்ந்து பண்ணின ஒர்க்கு, அது 1922 வெளிவந்திருக்கு. அதை தொடர்ந்து 1923 இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எழுதின ஒர்க்கு த மீனிங் ஆஃப் மீனிங் என்ற ஒர்க்கு 1923 வெளிவந்திருக்கு. அதுக்கப்புறம் இவருடைய தனியான மேஜர் ஒர்க்கு இதுதான் மிக முக்கியமானது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும். த மீனிங் ஆஃப் மீனிங் என்பது GK ஓக்டனோட சேர்ந்து ஒர்க் பண்ணது. 1924 த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம் இதுதான் இவருடைய மிகப்பெரிய ஒர்க்கு. இந்த ஒர்க்கு 1924 வெளியே வந்திருக்கு. இது கிரிட்டிக்கல் தியரிக்கு ஒரு புதிய பார்வையை, ஒரு புதிய பரிணாமத்தை, ஒரு நியூ ஓரியன்டேஷன் இது கிரிட்டிக்கல் தியரிக்கு இந்த இவருடைய இந்த ஒர்க்கு, த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிட்டரரி ஒர்க்கு, லிட்டரரி கிரிட்டிசிசம் கொடுத்துருக்கு. 1926 தாரதி பில்லே ரிச்சர்ட்ஸ் என்பவரை இவர் மனம் செய்து கொள்கிறார். அதுக்கப்புறம் 1929 இவருடைய மிக முக்கியமான அடுத்த ஒர்க்கு த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். ஸோ முதல்ல த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லிட்டரரி கிரிட்டிசிசம், ரெண்டாவது மிக முக்கியமான ஒர்க்கு த ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசம். இது 1929 வெளிவருது. இது வெளியில் வந்ததுக்கப்புறம்தான் இவர் வந்து மிக முக்கியமான ஒரு ப்ராக்டிக்கல் கிரிட்டிசிசத்திற்கு ஒரு மிக முக்கியமான நபர் என்று உலகம் ஏற்றுக்கொண்டது. இவர் Language Research and English Language Studies என்று ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு அமைப்பு இருக்குது. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு அமைப்பு Language Research and English Language Studies, அதில் இவர் டைரக்டராக பணியாற்றியிருக்காரு. இதை தாண்டி, அதாவது Principles of Literary Criticism, Practical Criticism, இது ரெண்டும் மிக முக்கியமானது. இதை தாண்டி Science and Poetry,
Coleridge on Imagination, Mencius of the Mind, The Philosophy of Rhetoric, அதுக்கப்புறம் த ஸ்பெக்குலேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இவையெல்லாம் இவருடைய மிக மிக முக்கியமான படைப்புகள். ஜஸ்ட் ஒரு தடவை ரீட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. 1979 ஜூலை 9ஆம் தேதி இவர் இறந்து போயிடுறாரு. இது இவருடைய ஒரு சின்ன ஒரு பயோகிராஃபி. அதுக்கப்புறம் இப்போ நாம் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்கை பார்க்கலாம். இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் என்ற எஸ்ஏக்கு முன்னாடி லிவியத்தான் எழுதின ஒரு சின்ன கொட்டேஷன் மாதிரி இதை கொடுக்குறார். இதை முன்னாடி கொடுத்து, ஏன்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்கன்னா தான் நம்மால் வந்து ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்கை சரியாக புரிந்து கொள்ள முடியும் என்று இவர் வந்து இதை கொடுக்குறார். Those who trust books forget that little sums constitute one bigger group. பொதுவாக புத்தகங்களை படிக்கின்றவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து போயிடுறாங்க. என்ன விஷயம்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு பெரிய விஷயத்தை உருவாக்குகிறது. லிட்டில் சம், சின்ன சின்ன கணக்கு, அதாவது ஒரு பெரிய கணக்குக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு கூட்டல் வரும், கழித்தல் வரும், வகுத்தல் வரும், அடித்தல் திருத்தல் எல்லாமே சேர்ந்து கடைசியில் ஒரு பெரிய கணக்கினுடைய ஆன்சர் வரும். அது ஒரு புத்தகம் படிக்கும்போது இந்த கருத்தை மறந்து விடுகிறார்கள். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அல்லது அந்த கணக்கு, இதை நீங்கள் ப்ராப்பராக செஞ்சிங்கன்னா தான் கடைசியாக வருகின்ற ரிசல்ட்டு சரியாக இருக்கும். ஒரு கணக்கு இருக்குது, ஒரு கணக்கில் ஒரு பெரிய கணக்கு, நடுவில் ஒரே ஒரு பெருக்கல்ல சின்ன தப்பு பண்ணிட்டீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கடைசியில் என்ன ஆகும், அது ஒரு பெரிய தவறாக தான் முடியும் இல்லையா. இதுதான் கருத்து, இதை தான் சொல்கிறார். இப்போ இந்த பேராபில் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி நீங்கள் ஒரு புத்தகம் படிக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு மைண்டில், ஒரு உதாரணத்திற்கு அதில் வரக்கூடிய ஒரு கதாநாயகி மேலே எனக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபம் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சிங்களேன். இப்போ நான் அந்த கதையை படிச்சுட்டு போனால் ஆத்தர் என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சிக்கிறத விட நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு புரிஞ்ச மாதிரி அதை கடைசியில் நான் தப்பாக புரிஞ்சுக்குவேன் நான். அப்போது ஒரு விஷயத்தை நாம் சின்னதாக ஒரு சின்ன தவறு ஒரு இடத்துல பண்ணிட்டோம்னா கடைசியில் அது தப்பாக முடியும். இது கணக்கில் எப்படி இருக்கோ இதே விஷயந்தான் ஒரு புத்தகத்தை நீங்கள் படித்து புரிந்து கொள்வதிலும் அமைகிறது. இதுதான் இதில் இந்த பேராகிராஃபில் மொத்தமாக சொல்கிறார். இருந்தாலும் நான் லைன் பை லைனாகவே பார்த்துறேன். They do not consider whether little sums are properly constituted or not. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கா, புரிந்து கொள்ளப்பட்டிருக்கா என்பதை நாம் கவனிப்பதில்லை, அதை கண்டுக்கிறதில்லை. கடைசியாக at last they find the error clearly. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது நிச்சயமாக ஒரு எரர் வரும், அது நம்ம புரிஞ்சுக்குவோம். They believe that little sums and do not find a clear way to the understanding of the books. இந்த லிட்டில் சம்ஸ் தான் ஒரு புத்தகத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கான வழி என்பதை இவர்கள் நம்பவில்லை. இந்த சின்ன விஷயந்தான், ஆனால் சின்ன விஷயந்தான், இந்த சின்ன விஷயம் நீங்கள் கடைசியில் அந்த புத்தகத்தையே நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்குவீங்க, அல்லது நீங்கள் வேறு ஒரு மாதிரி அந்த புத்தகத்தை அல்லது அந்த கவிதையை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் அப்படின்னு சொல்கிறார். தே ஸ்பண்ட், இது எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தையும் சொல்கிறார். என்ன உதாரணம் சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு புத்தகத்தை சரியாக நீங்கள் சரியானதில் நீங்கள் உள்ளே நுழையாமல் படிச்சிங்கன்னாக்க கடைசியில் அதிலிருந்து தப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வெளியே வரணும். இது எப்படி இருக்குன்னா, ஒரு சிம்னி என்பது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அந்த காலத்தில் இது நம்ம பல இடங்களில் சிம்னி ஸ்வீப்பர்ஸ் என்று ஒரு கவிதை நம்ம பார்த்துருக்கோம், ஒரு வீடியோலேயே போட்டிருக்கோம், பிஜிடிஆர்பிக்கு உள்ளது. அதே மாதிரி நம்முடைய சார்ல்ஸ் லேம்பு கூட சிம்னி ஸ்வீப்பர்ஸ் என்ற ஒரு எஸ்ஸே எழுதியிருக்காரு. இந்த சிம்னி என்பது இங்கிலாந்து நாட்டில் ஒரு ரூமில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும், அந்த நெருப்பு எரிந்து அந்த புகை வீட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. அதனால் அந்த நெருப்பு எரிவதற்கு மேலே இருக்கின்ற அந்த புகை கூண்டு, அதுக்கு தான் சிம்னின்னு பேர். இந்த சிம்னி வழியாக உள்ளுக்குள்ளே ஒரு புறா வந்துடுதுன்னு வச்சுங்க, ஒரு பறவை உள்ளே வந்துருச்சு. உள்ளே வந்த உடனே அது பார்த்திங்கன்னா அதுக்கு வெளியில் போக தெரியாது, வெளியில் போக தெரியாமல் உள்ளே இருக்கும். உள்ளே அது ஏதாவது இதில் ஏதாவது கிளாஸ் வச்சுருப்பாங்க போல இருக்குது. இந்த கிளாஸ் பார்ட்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போய் மோதிக்கிட்டு இருக்கும். இதுக்கு எந்த பக்கம் உள்ளே வந்தோம் எந்த பக்கம் வெளியே போகிறதுன்னு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கும். இதை போல
ஒரு புத்தகத்தை படிக்கிறவன் உள்ளுக்குள்ளே நுழைஞ்சிட்டான்னா எந்த பக்கம் எதை புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியாமல் தப்பு தப்பாக பாதை முட்டி மோதி கடைசியில் அந்த புத்தகத்தை ஒரு தவறாக புரிந்து கொண்டு வெளியே வருகிறான் என்று லிவியத்தான் சொல்கிறாரு. இதை சொல்லிட்டு அப்போது ஒரு புத்தகத்தை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆத்தர் எழுதின ஒரு கவிதை அல்லது ஒரு ஆத்தர் எழுதின நாவல் இவைகளை நீங்கள் மிக சரியாக, இதில் எஸ்பெஷலி வருகிறதுனா போயட்ரிக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் நாவல் எஸ்ஏங்கிறத ஓரளவுக்கு நீங்கள் சரியாக புரிஞ்சுக்குவீங்க. பிரச்சனை எங்கே வரும்னா ஒரு போயட்ரி தான், இது எல்லாருக்குமே தெரியும். நம்மால் வந்து ஒரு போயட்ரியை படிச்சுட்டு இதைத்தான் ஆத்தர் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ யூடியூப்பில் கூட பார்க்கலாம், ஒரு போயட்ரியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் சொல்லிகிட்டு இருப்பாங்க, சரியாக அந்த இதை வந்து சொல்ல முடியாது இல்லையா. ஆத்தர் என்ன எழுது என்ன மனசில் வச்சு எழுதியிருக்காருங்கிறத புரிஞ்சிக்க முடியாது. அப்போ இதை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறதுனா இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனாக இந்த லெவியத்தான் எழுதுனா இதை நீங்கள் சொல்கிறார். ஸோ இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்து ஆக்சுவலாக இப்போ ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்கில் நமக்கு ஐயர் ரிச்சர்ட்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். After so much of documentation, the readers welcome an attempt to point at some guiding principles. இப்போ பொதுவாக ஒரு ரீடருக்கு என்ன தேவைப்படுது, இப்போ ரீடருங்கிறது இப்போ நீங்கள் கூட ஒரு ரீடர், நானும் ஒரு ரீடர் தான், நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஒரு போயட்ரியை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கைட்லைன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா தான் ஒரு போயட்ரியை நமக்கு சரியாக புரிஞ்சிக்க முடியும் என்று பல போயட்ரிஸ் எல்லாம் படித்து முடித்து யாராவது ஒரு போயட்ரியை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்னா இப்படி இப்படி தான் இந்த ஸ்டெப்பு ஸ்டெப்பாக இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் என்ற ஒரு கைடிங் பிரின்சிபிள் நமக்கு தேவை என்று எல்லாருமே உணர்கிறோம். வித் த ஹெல்ப் ஆஃப் தி கைடிங் பிரின்சிபிள் த காம்ப்ளிகேட்டட் அண்ட் இர்ரெகுலர் வேஸ் ஃபாலோட் பை தம் மே பிகம் லெஸ் கன்ஃபியூசிங். அப்படி ஒரு கைடிங் பிரின்சிப்பிளை வச்சுக்கிட்டு ஒரு போயட்ரியை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா அந்த போயட்ரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. முதல் பேராவில் நம்ம ஒரு மாதிரி புரிஞ்சிருப்போம், ரெண்டாவது பேராகிராஃபில் பார்த்தா அதுக்கு ஆப்போசிட்டில் சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ முதல் பேராகிராஃப் நம்ம சரியாக புரிஞ்சோமா ரெண்டாவது பேராகிராஃப் சரியாக புரிஞ்சோமா நமக்கே ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஒரு இர்ரெகுலராக இருக்கக்கூடிய ஒரு போயட்ரியை நம்ம ஒரு கைடிங் பிரின்சிப்பிளை வச்சுக்கிட்டு படித்தா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் லெஸ் கன்ஃபியூசிங் குறை, அப்பையும் அது கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும் ஒரு போயட்ரி, ஆனால் அது லெஸ் கன்ஃபியூசிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நமக்கு ஒரு கைடிங் பிரின்சிபிள் தேவை அப்படின்னு சொல்கிறார். அந்த கைடிங் பிரின்சிபிள் தான் அந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங். வி ஹேவ் டு அட்மிட் ஆஸ் மெனி மென் ஸோ மெனி ஒப்பீனியன்ஸ். நமக்கு தெரியும் பலர் இருந்தாங்கன்னாவே பல ஒப்பீனியன்ஸ் வரும், ஒரே ஒருத்தர் இருந்தாங்கன்னா ஒரு ஒப்பீனியன், நாலு பேர் இருந்தாங்கன்னா நாலு பேருக்கும் நாலு வகையான ஒப்பீனியன் இருக்கும். ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை நான் பார்க்கறது புரிஞ்சுக்கிறது வேறு, நீங்கள் பார்க்குறது புரிஞ்சுக்கிறது, ஆனால் கண் முன்னாடி ஒரே சம்பவம் தான் நடக்குது இல்லையா. அப்போது உங்களுடைய மனநிலைக்கு தகுந்தாப்புல தான் அது புரிஞ்சுக்குவீங்க. ரோட்டில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு இரக்க சுபாவம் உள்ளவர் என்ன பண்ணுவார், ஐயோ அடிபட்டு போயிட்டானே இந்த பையன் அப்படின்னு தோணும். ஆனால் இன்னொருத்தருக்கு என்ன போகும், கொஞ்சம் திமுறா வந்தாண்டா அடிபட்டு போயிட்டான்டா அப்படி தோணும். அப்போது நடந்த சம்பவம் ஒன்று தான், ஆனால் ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் ஒப்பீனியன் வேறு வேறு மாதிரி இருக்குது. ஆஸ் மெனி மென் ஸோ மெனி ஒப்பீனியன், இதுதான் ஸ்டாண்டர்ட் பிரின்சிபிள் ஆஃப் கிரிட்டிசிசம். ஸோ ஸ்டாண்டர்ட் பிரின்சிபிள் ஆஃப் கிரிட்டிசிசம்ங்கிறது படிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும். ஏ ஹண்ட்ரட் வேர்டிக்ஸ் ஃப்ரம் ஏ ஹண்ட்ரட் ரீடர்ஸ், நூறு பேர் அந்த கவிதையை படித்தாங்கன்னா அதில் நூறு விதமான ஒப்பீனியன் அவங்க சொல்லுவாங்க. இதைத்தான் சொல்கிறார், This result is completely contrary to the hope and intention of the author. நீங்கள் நூறு பேர் படித்து நூறு ஒப்பீனியன் சொல்லுவான், அந்த நூறு ஒப்பீனியனில் ஒன்று கூட ஆத்தர் அதை எழுதினவனுடைய இன்டென்ஷன், அவர் எழுதினவர் ஏதோ ஒன்று மைண்டில் தானே வச்சு எழுதியிருப்பார், அதுக்கு ஒத்தே போகாது. அதனால் ஒரு கைடிங் பிரின்சிபிள் நமக்கு தேவை. த கைடிங் பிரின்சிபிள் கெனாட் பி செட் அப் வித்தவுட் சம் ப்ரிலிமினரி எஃபர்ட்ஸ். அதனால் நமக்கு ஒரு கைடிங் பிரின்சிபிள் தேவை, அந்த கைடிங் பிரின்சிபிள் தான் இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் என்று ஒரு முன்னுரை மாதிரி இதில் நமக்கு சொல்கிறார். அப்போ ஒரு கைடிங் பிரின்சிபிள் நமக்கு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் ப்ரிலிமினரி எஃபர்ட், சும்மா ஒரு கைடிங் பிரின்சிபிள் இதான்னு நம்ம சொல்ல முடியாது, அதுக்கு சில ப்ரிலிமினரி எஃபர்ட்ஸ் நம்ம எடுக்கணும். தி அனாலிசிஸ் அண்ட் த டிஸ்டிங்ஷன்ஸ் தட் ஃபாலோ ஆர் அன்அவாய்டபுள். ஒன்றை நம்ம அனலைஸ் பண்ணணும்,
அந்த அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டிங்ஷன்ஸ் வேறுபாடுகளை கண்டறியணும். இதெல்லாம் தவிர்க்க முடியாதது. இஃப் த கன்க்ளூஷன்ஸ் டு விச் தே லீட் ஆர் டு பி அண்டர்ஸ்டுட். அதுக்கப்புறம் இவைகளை வைத்து வரக்கூடிய முடிவுகள் அப்போ தான் நமக்கு புரிந்து கொள்வது மாதிரி இருக்கும் என்று இதற்கு ஒரு சொல்கிறார். இப்போது அந்த கைடிங் பிரின்சிப்பிளை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக விஷயத்தை சொல்கிறார். த டிஃபிகல்ட்டி ஆஃப் ஆல் அவர் ரீடிங் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் மேக்கிங் அவுட் த மீனிங். இப்போ நமக்கு ஒன்றை படிக்கும்போது அதில் ஏற்படுகின்ற கஷ்டம் என்னன்னா, அதில் என்ன மீன் பண்ணுறான், மேலெழுந்த மாதிரி அது என்ன தான் இந்த கவிங்க கவிதையில் இந்த கவிஞர் சொல்ல வர்றாரு அப்படிங்கிற டு மேக் அவுட் த மீனிங் இருக்குது பாருங்கள், அதுதான் ஒரு ரீடிங்கில் ரொம்ப டஃப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட், இதுதான் தொடக்கம். ஒரு தொடக்கம் என்னென்னா, நம்மளால் அந்த போயட்ரியை ரீட் பண்ணிவிட்டு இதுதான் இந்த போயட்ரி இப்படி தான் சொல்லுது அப்படின்னு நம்மளால் சரியாக புரிஞ்சிக்க முடியல. இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். தி ஆன்சர்ஸ் டு த ஃபாலோவிங் க்வெஸ்சன்ஸ் ஆர் த மாஸ்டர் கீஸ் டு ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். கிரிட்டிசிசத்தினுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக நான் சொல்லுவது, நான் என்பது ஐஏ ரிச்சர்ட் சொல்லுவது என்னன்னா, இந்த மூன்று கேள்விகள், இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுதான் எல்லா கிரிட்டிசிசத்தினுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வானது. இந்த மாஸ்டர் கீஸ் என்ற அந்த மூன்று கேள்விகளை சொல்லிட்டு, இந்த மூன்று கேள்விகளும் தான் மாஸ்டர் கீஸ், இந்த மாஸ்டர் கீஸாக இருக்கிற இந்த மூன்று கேள்விகளுக்கான பதில்தான் எந்த பிரச்சனையும், கிரிட்டிசிசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் வழி என்று சொல்லி மூன்று கேள்விகளை மாஸ்டர் கீஸ் என்று கொடுக்குறார். ஸோ இந்த கேள்விகளுக்கு மாஸ்டர் கீஸ்னு பேர். முதல் கேள்வி, வாட் இஸ் எ மீனிங், மீனிங்னா என்ன? ரெண்டாவது, வாட் ஆர் வி டூயிங் வென் வி என்டிவர் டு மேக் இட் அவுட். வென் வி என்டிவர், என்டிவர் என்றால் ஒன்றை கடினமாக முயற்சித்து ஒன்றை தெரிந்து கொள்வது. வாட் ஆர் வி டூயிங் வென் வி என்டிவர் டு மேக் இட் அவுட், அந்த மீனிங்கை கஷ்டப்பட்டு எடுத்து, அந்த கஷ்டப்பட்டு அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு வாட் ஆர் வி டூயிங், நாம் என்ன செய்கிறோம், என்ன செய்கிறோம், அந்த அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்கிறோம். வாட் ஒன்று டிக்ஷனரி பார்க்குறோம், யாருக்கூடைய கேட்டோம், இன்னொருத்தனுடைய ஒப்பீனியன் கேட்டோம், ஏதோ ஒன்று இருக்குல்ல, அல்லது ஒரு நோட்ஸை படித்தோம், அல்லது ஒரு யூடியூப்பில் எதையோ கேட்டோம், ஏதோ ஒன்று இருக்கும்ல. அப்போ என்ன செஞ்சீங்க, இந்த போயட்ரியினுடைய அர்த்தத்தை முழுசாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னு கேட்குறாரு. இது ரெண்டாவது கேள்வி. இப்போ யூடியூப் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோன்னா யூடியூப்பை சொல்கிறவங்க அவனுடைய நாலெட்ஜ், அவன் என்ன வியூவில் அந்த கதை கவிதை சொல்லணும்னா அதுதான். இப்போ நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறதா. மூன்றாவது, வாட் இஸ் இட் வி ஆர் மேக்கிங் அவுட், கடைசியில் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொண்டோம். இது மூன்றாவது. இந்த மூன்று கேள்விகளையும், அதாவது ஒன்று மீனிங்னா என்ன, இந்த மீனிங்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னலாம் செஞ்சீங்க, கடைசியில் இந்த என்ன மீனிங் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த மூன்று கேள்விகளையும் தான் மாஸ்டர் கீஸ்னு சொல்கிறார். இஃப் வி மேக் யூஸ் ஆஃப் தீஸ் மாஸ்டர் கீஸ், த தியரி ஆஃப் போயட்ரி இஸ் ரிவீல் டு அஸ். இந்த மூன்று கேள்விகளையும் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா தியரி ஆஃப் போயட்ரி நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ தான் நமக்கு தியரி ஆஃப் போயட்ரினா என்னென்ன புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாஸ்டர் கீஸ் இதை வந்து ஓப்பன் சிசே, இந்த ஓப்பன் சிசே என்று இந்த அலிபாபாவும் 40 திருடர்களையும் அந்த கதையில், நீங்கள் சினிமா கூட வந்திருக்கு, நீங்கள் அந்த கதை படிச்சிருந்திருக்கலாம். அதில் இந்த 40 திருடர்களும் தாங்கள் கொள்ளையடித்ததெல்லாம் கொண்டு போய் ஒரு குகைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அந்த குகையை மூடுறதுக்கு இவங்க வந்து ஓப்பன் சிசே அப்படின்னா அந்த கதவு திறக்கும், உள்ளுக்குள்ளே போய் மூடிடு சீசே, க்ளோஸ் சீசே அப்படின்னா அது மூடிடும். அது மாதிரி இந்த மாஸ்டர் கீஸுங்கிறது கிட்டத்தட்ட ஓப்பன் சீசே என்ற சும்மா ஒரு வார்த்தையை சொன்னால் திறந்துக்குது இல்லை, அது மாதிரி ஒரு எளிமையானது. ஓப்பன் சீசேங்கிறது ஒரு எளி, ஜஸ்ட் எ வேர்ட். அது முன்னாடி போய் அந்த பெரிய அந்த குகைக்கு முன்னாடி நின்று ஓப்பன் சிசேம்னா திறந்துக்கணும். அது மாதிரி இந்த ஓப்பன், இந்த மாஸ்டர் கீஸ் மூணுமே கிட்டத்தட்ட ஒரு ஓப்பன் சிசே மாதிரி அப்படின்னு சில மனிதர்கள் சொல்லுகிறார்கள். ஒரு போயட்ரியினுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு இது ஓப்பன் சிசேம்னு சொல்கிற மாதிரி இந்த மூன்று மாஸ்டர் கீஸ்னும் சொல்கிறாங்க. சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு ரொம்ப லேபர், கடின உழைப்பு இல்லாமல் எளிமையாக இந்த மாஸ்டர் கீஸை பயன்படுத்தினா அது ஒரு நேச்சுரல் கிஃப்ட், அதாவது ரொம்ப கஷ்டப்படாமல் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அதுக்கு வந்து இயற்கை கொடுத்த பரிசுன்னு நம்ம சொல்லிவிடுவோம். அது மாதிரி இந்த மாஸ்டர் கீஸுங்கிறது இயற்கை கொடுத்த பரிசு என்று, அது ஓப்பன் சிசே மாதிரி ஈஸியானது என்று சிலர் சொல்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை பற்றின ஒரு ஜென்ரல் ரிஃப்ளெக்ஷன்,
சும்மா இந்த மாஸ்டர் பீஸை நீங்கள் சும்மா மேலிருந்த வாரியாக எடுத்துக்கிட்டு இது ஒரு நேச்சுரல் கிஃப்ட்டுன்னு எடுத்துக்காமல் இதை பற்றின ஒரு சிந்தனை ஒன்று நமக்கு உதவி செய்யும், அந்த சிந்தனை நமக்கு ஒன்று தேவை அப்படின்னு சொல்லி அதை பற்றி நாம் சிந்திக்கணும். இந்த மூன்று கேள்விகள் இதற்கான பதில்களை நாம் சிந்திக்க வேண்டும் என்று அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளை கொண்டு போகிறார். கொண்டு போயிட்டு இப்போ என்ன சொல்கிறார்னா, There are several kinds of meaning for the study of literature. இலக்கியத்தை படிக்கும்போது அதில் பல்வேறு வகையான மீனிங் இருக்குது. அது லிட்ரேச்சருக்கு மாத்திரம் அல்ல, எந்த ஒரு மோட் ஆஃப் கம்யூனிகேஷனாக இருந்தாலும் சரி. நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க, சொல்லும்போது நீங்கள் பயன்படுத்துகிற நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக புரிஞ்சுக்குவாங்க. நாம் ரொம்ப அன்பு செலுத்துகிறவங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. நாம் கொஞ்சம் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ஒரு கமாண்டிங்காகவே நம்ம ஒன்று சொல்லுவோம். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்ம கமாண்டிங் சொன்ன கமாண்டிங்காக இருக்கிறத அவங்க ரசித்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க. இதே இது இன்னொருத்தன் பார்த்தானா என்ன நினச்சிக்குவான், ஏன்னா வீட்டில் இருக்கவங்களே இவன் என்ன ஆடு மாடு மாதிரி இப்படி பேசுகிறான் அப்படி எடுத்துக்குவாங்க. அப்போது இது லிட்ரேச்சருக்கு மாத்திரமில்லை, எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷனுக்கும் செவரல் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் புரிஞ்சுக்குவாங்க. இதில் தெரிஞ்சோ தெரியாமலோ வி ஆல் ப்ளே வித் வேர்ட்ஸ், வார்த்தைகளை வைத்து நாம் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது ரொம்ப பேர் எதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோன்னு தெரியாமலே ரொம்ப இடத்துல பயன்படுத்திக்கிட்டே இருப்பான். அது மாதிரி வார்த்தைகளை பற்றி புரியாமல் அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தங்களை நாம் சரியாக தெரிந்து கொள்ளாமலே பல இடங்களில் நம்முடைய கான்வர்சேஷன் உரையாடலின் போது தெரிந்தோ தெரியாமலோ வார்த்தைகள் அவைகளுடைய அர்த்தங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளாமலே அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு பில்லியர்ட்ஸ் டேபிளில் பில்லியர்ட்ஸ் பால், பில்லியர்ட் டேபிள் உங்களுக்கு தெரியும், ஒரு பச்சை கலரில் ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளில் வந்து கலர் கலராக பால்ஸ் இருக்கும். அந்த பால்ஸை வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் நீளமான குச்சி ஒன்றை வச்சுக்கிட்டு அதில் ஒரு பாலை தள்ளி அந்த பால் இன்னொரு பால் மேலே மோதி அந்த கார்னரில் இருக்கக்கூடிய அந்த ஹோலில் துவாரத்தில் போய் விழணும். இதுக்கு தான் பில்லியர்ட்ஸ்னு பேர். இந்த பில்லியர்ட்ஸ் பால் எங்கே இருக்கணும் அப்படின்னா பில்லியர்ட்ஸ் டேபிளில் தான் இருக்கணும். ஆனால் அர்த்தம் தெரியாமலே வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறவன் என்ன செய்கிறான்னா, இந்த பில்லியர்ட்ஸ் டேபிளில் இருக்கிற பில்லியர்ட்ஸ் பால் வந்து ஆகாயத்தில் இருந்து ஆகாயத்தில் இருக்குது, அதை தன்னுடைய மூக்கினுடைய முனையில் அந்த பால்ஸை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி இப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது எவ்வளோ டஃப்பாக, இது ஒரு டஃப்பான விஷயம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வார்த்தைகளை அர்த்தம் தெரியாமல் பயன்படுத்துறதுங்கிறது ஒரு டஃபஸ்ட் ஜாப் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நான் ரொம்ப கொஞ்சம் டீட்டெயிலாகவே நான் சொல்கிறேன். அப்படி சொன்னால் தான் நீங்கள் வந்து இதை சரியாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சி தான் பேசிகிட்ருக்கேன். இல்லை நான் சும்மா அப்படியே ஒரு மேலெழுந்த வாரியாக சொல்கிறத நான் விரும்புகிறதில்ல எப்பொழுதுமே, அதுக்காக தான் வச்சுக்கிறேன். ஸோ பில்லியர்ட்ஸ் பாலை இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கப்பன் சாசரை அப்படியே ஒரு ஒன்று மேலே ஒன்று அடுக்கி அதை வந்து தலையில் வச்சுக்கிட்டு பேலன்ஸ் பண்ணுவான். சர்க்கஸில் எல்லாம் சைக்கிளை ஓட்டிக்கிட்டே தலையில் வச்சுக்கிட்டே ஒரு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி பில்லியர்ட்ஸ் பாலை காற்றுல தூக்கி வீசி எறிஞ்சிட்டு அதை மூக்கினுடைய முனையில் வச்சுக்கிட்டு நீங்கள் பேலன்ஸ் பண்ணால் அப்படி எப்படி இருக்கும்? அது மாதிரி அர்த்தம் வார்த்தையை அதற்குடைய உரிய அர்த்தங்களை தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி நம்ம அதை நம்முடைய கான்வர்சேஷனில் இந்த இடத்துல பேசும்போது இந்த வார்த்தையை போடலாமா போடக்கூடாதான் தெரியாமலே நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். வி ஆர் ஆக்டிவ் பார்ட்டிசிபெண்ட்ஸ் இன் ஸ்பீக்கிங் அண்ட் ரைட்டிங். எழுதும் போதும் பேசும்போதும் ஒரு விஷயத்தில் நம்ம ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஆனால் லிசன் பண்ணும்போதும் ரீட் பண்ணும்போதும் நாம் பேசிவாக இருக்கோம். ஸோ பேசும்போதும் எழுதும்போதும் ஆக்டிவ், ஆனால் லிசன் பண்ணும்போதும் ரீட் பண்ணும்போதும் பேசிவாக நாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, த டோட்டல் மீனிங் விச் வி டிசையர் இஸ் ஆல்வேஸ் ஏ காம்பினேஷன் ஆஃப் செவரல் கான்ட்ரிபியூட்டரி மீனிங்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். நீங்கள் ஒன்றினுடைய மொத்த மீனிங், இப்போ ஒரு கட்டுரை படிக்கிறீங்க இல்லை ஒரு போயட்ரி படிக்கிறீங்க, சும்மா ஒரு சானட் படிக்கிறீங்க, இந்த சானட் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த சானட் படித்து இதை நீங்கள் புரிஞ்சிக்கிறது, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது, இந்த சானட்டினுடைய மொத்த அர்த்தம் என்பது பல சின்ன 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 விஷயங்களையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் மொத்தம் புரியும். நீங்கள் வெறுமனை வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன ஒரு சானட்டை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஷனரியை கையில் வச்சுக்கிட்டு அதில் இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரியை கையில் வச்சுட்டு அதில் ஒரு வேர்டை எடுக்கிறீங்க, நமக்கு தெரியாத வார்த்தை இருக்குது, உடனே டிக்ஷனரியை பார்க்குறீங்க, டிக்ஷனரியை பார்த்துக்கிட்டு இந்த வேர்டுக்கு இன்ன அர்த்தம் இந்த வேர்டுக்கு இன்ன அர்த்தம்னு நீங்கள் மொத்தமாக நீங்கள் அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்க முயற்சிச்சிங்கன்னா தோற்று போயிடுவீங்க, உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அப்போது வார்த்தைகளுக்கு அர்த்தமும் தெரியணும், ஆனால் அதில் பல விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு வார்த்தை லேட்டஸ்ட்டாக இருக்கிற வார்த்தையாக இருக்கும், இன்னொரு வார்த்தை ஆர்கே
அந்த காலத்தில் அந்த ஒரு மீனிங் இருக்கும், அந்த மீனிங்கை இப்போ பயன்படுத்தியிருப்பான். நீங்கள் இப்போ அதுக்கு என்ன மீனிங்னு பார்த்துட்டு அந்த போயிட்ரியை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சின்னா தப்பாக போயிடும். நாலு வார்த்தைக்கு இப்போ என்ன மீனிங்கிறத தெரிஞ்சுக்கணும், ஆனால் அதில் இருக்கிற ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை அந்த காலத்தில் என்ன வார்த்தை அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்கோ அதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு இடத்துல வேணும்னே அதை ஒரு மெட்டஃபர் ஒரு உருவகம் பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்தது ஒரு அலிகரியாக இருக்கும், அதாவது மனசுக்குள்ளே வேறு ஒரு விஷயம் இருக்கும், ஆனால் அதை சொல்லாமல் வேறு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தா ஏதோ ஒரு எலிக்கதை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அந்த எலிக்கதைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அந்த கவிஞர் அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அப்போது ஒரு போயட்ரியை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி இதில் என்ன மெட்டஃபர் இருக்குது, அலிகரி இருக்குது, என்ன ரைமில் என்ன மாதிரி இந்த வேர்டை ஏன் இந்த இடத்துல இப்படி போட்டார், இப்படி ஒன்று ஒன்று இதனுடைய அல்யூஷன் என்ன இருக்குது. ஒரு அந்த காலத்தில் பைபிளில் நடந்த ஒரு கதை இருக்கும், அந்த கதையில் இருக்கிற ஒரு கேரக்டரை தூக்கி அந்த ஒரு நேமை கொண்டு வந்து இங்கே போடுவான். அப்போ அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா தான் இந்த இடத்துல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னு உங்களுக்கு புரியும். இப்படி சின்ன 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 பல விஷயங்கள் உள்ளே அடங்கியிருக்கும், அவைகளெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் டோட்டல் மீனிங் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறார். தி லாங்குவேஜ் ஆஃப் போயட்ரி ஹேஸ் டு பர்ஃபார்ம் செவரல் ஃபங்க்ஷன்ஸ் சைமல்டேனியஸ்லி. போயட்ரியில் பயன்படுத்துகிற லாங்குவேஜ் என்பது ஒரே சமயத்தில் பல வேலைகளை செய்யும். இதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். போயட்ரியினுடைய லாங்குவேஜில் நீங்கள் வெறுமனை அர்த்தம் அர்த்தம் இருக்கணும், ஒரு வேர்டுக்கும் அர்த்தமும் நமக்கு தெரியணும். ஆனால் இந்த வேர்டை இந்த அர்த்தத்தில் பயன்படுத்தலை, பழைய அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த வேர்டை இந்த இடத்துல ஒரு உருவகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இந்த இடத்துல இது வெறும் ரைமுக்காகத்தான் இந்த வேர்டை பயன்படுத்தியிருக்காங்க. மற்றபடி இதுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் இந்த வேர்டுக்கு இல்லை என்று நீங்கள் ஒன்றொன்னையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஒட்டு மொத்தமாக இந்த போயட்ரி எதை பற்றி சொல்லுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கும். அன்லஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் தீஸ் ஃபங்க்ஷன்ஸ். இப்படி அந்த போயட்ரியில் பல ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் வி வில் மிஸ்கன்சீவ் மோஸ்ட் ஆஃப் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் கிரிட்டிசிசம். நாம் தப்பாக தான் எல்லாத்தையுமே நாம் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு தெர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். நாம் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்ஸ்னு நம்ம பார்த்தோம். ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்னாலும் ஒன்று தான், ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் ஒன்று தான். நீங்கள் இது நாலு வகையான அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்காமல் நான்கு வகையான செயல்பாடுகள் அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் இந்த எஸ்ஏயை நீங்கள் படிச்சிங்கன்னா தான் புரிஞ்சுக்குவீங்க. நாலு வகையான அர்த்தம் அப்படின்னுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நமக்கு மீனிங் அப்படின்னா உடனே நாலு டைப் ஆஃப் மீனிங் இருக்குது அப்படின்னு அந்த இதில் பயன்படுத்துவீங்க. அது இல்லை, ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் ய போயட்ரி, ஆர் தெர் ஆர் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்ஸ் இன் போயட்ரி ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் கிரிட்டிசிசம். அப்போ நீங்கள் கிரிட்டிசிசத்தை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா போயட்ரியினுடைய நாலு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனையும் அதாவது நாலு டைப் ஆஃப் மீனிங்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் கிளியர் தட் ஆல் ஹியூமன் ஸ்பீச் கேன் பி இன்டர்ப்ரெட்டட் ஒன்லி ஃப்ரம் தீஸ் ஃபோர் ஆஸ்பெக்ட். இது போயட்ரிக்கு மாத்திரம் இல்லை, நம்ம கூட யாராவது ஒருத்தர் பேசும்போதும் இந்த நாலு டைப் ஆஃப் ஃபங்க்ஷனும் வச்சு தான் ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான். அப்போது இந்த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் அல்லது ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி தான் ஒருத்தன் பேசுவான். அதனால் நீங்கள் இந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எனி ஸ்பீச் நீங்கள் அதை சரியாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் ஒருத்தன் உங்களோட என்ன மைண்டில் பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதே நமக்கு புரியும். இப்போ ஒரு காதலி நம்மக்கிட்ட அவளுடைய காதலை சொல்கிறா, அப்போ சொல்லும்போது நேரடியாக சொல்ல ஐ லவ் யூ அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? திரும்பி திரும்பி சினிமாலாம் காமா அந்த மூணு வார்த்தை அந்த மூணு வார்த்தை அப்படிமா. ஆனால் ஒருத்தவங்க அதை நேராக சொல்ல மாட்டாங்க, ஆனால் அப்படி நேராக பார்க்கும்போது அவங்க பார்க்குறது அவங்க சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க என்ன மீன் பண்ணுறாங்க அவங்களுடைய. அப்போது வெறும் வார்த்தைகளை மாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த வார்த்தைக்கு இதான அர்த்தம் இந்த வார்த்தைக்கு இதான அர்த்தம்னா யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க என்ன சொன்னாங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு உங்களுக்கு புரியவே புரியாது. அப்போ நீங்கள் யாராவது உங்கள்கிட்ட பேசணுன்னா பேச வந்தால் கூட இந்த ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனையும் அவங்க பயன்படுத்தி தான் பேசுவோம். ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனில் நாளையுமே பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை, நாலில் நாளையுமோ அல்லது ரெண்டையோ மூணையோ ஒன்றையோ பயன்படுத்தி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நாலு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சுனா தான் இவங்க எந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் அல்லது மீனிங்கை பயன்படுத்தி இதை பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ தான் அவங்க சரியாக என்ன உங்களுக்கு சொல்ல வர்றாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அதர்வைஸ் உங்களால் புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு ஆஸ்பெக்ட் என்னென்ன, நாலு ஆஸ்பெக்ட் அல்லது நாலு ஃபங்க்ஷன் அல்லது நாலு வகையான மீனிங். பாருங்கள், ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று தான், ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங்னாலும் ஒன்று தான், ஃபோர் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். அது என்னென்னா சென்ஸ், ஃபீலிங், டோன்,
அண்ட் இன்டென்ஷன். இப்போ இந்த நாளை பற்றி விரிவாக பேசுகிறாரு. இதோட இந்த எஸ்ஸே முடியுது. ஒன்று சென்ஸ், ரெண்டு ஃபீலிங், மூணு டோன், நாலு இன்டென்ஷன். இப்போ முதல்ல சென்ஸ். சென்ஸ்னால் என்ன? சென்ஸ்னால் ஒருத்தன் என்ன சொல்கிறானோ, ஒருத்தன் இப்போ நான் ஒரு இது சொல்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், என்ன விஷயம் சொல்லப்படுதோ தட் இஸ் கால்டு சென்ஸ். அதுக்கு தான் சென்ஸ்னு பேர். இப்போ நாம் பேசும்போது ஒரு லிசனர், நான் ஒன்று பேசுகிறேன், அந்த லிசனர் நான் சொல்கிறத அவர் ஒன்றை புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒன்று சொல்கிறேன். அப்போ நான் சொல்லும்போது இதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அவர் ஏன் லிசன் பண்ணுறாரு? இந்த ஆள் ஏதோ சொல்கிறான், அதை புரிஞ்சிக்கணும் அப்படின்னா அவர் அதை கேட்டுட்ருக்கார். அப்போது புரிந்து கொள்பவருக்கு, அதை சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் இடையில் ஏதோ ஒரு விஷயத்தை இவர் சொல்கிறாரு. இது சொல்கிறாரு கேட்குறவருக்கு, இவர் ஏதோ சொல்லிகிட்ருக்காரு, அதை நாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதான் இதனுடைய இது. சரி, இதை சொல்கிறதுக்கு நாம் என்ன பயன்படுத்துகிறோன்னா, நாம் வேர்ட்ஸை பயன்படுத்துகிறோம். வேர்ட்ஸை பயன்படுத்தி அவருடைய அட்டென்ஷனை அந்த வார்த்தைகளை, என்ன மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் நாம் அப்படின்னாக்க, நாட் பிளைன் வேர்ட்ஸ், வெறுமன பிளைன் வேர்ட்ஸை நம்ம பயன்படுத்துறது இல்லை, அவருடைய கவனத்தை இழுப்பதற்காக சில வார்த்தைகளை நம்ம போடுவோம். அல்லது இப்போ உள்ள நிலைமை, இந்த நிலைமையை அவர் புரிஞ்சிக்கிறதுக்கு, அல்லது அவருடைய உணர்வு, ஒரு குழந்தைகிட்ட பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தையினுடைய உள்ளத்தில் ஒரு உற்சாகத்தை தூண்டுறது மாதிரி நாம் ஏதாவது ஒன்று சொல்லுவோம். வேணும்னே ஏதாவது ஒன்றை வாங்கிட்டு வந்திருப்போம். வாங்கிட்டு வந்து இப்படி பின்னாடி கையில் வச்சுட்டு, இன்றைக்கி நான் ஒன்றுமே வாங்கிட்டு வரலையே அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த குழந்தைக்கு உடனே எக்ஸைட்மெண்ட் தோணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வேர்ட்ஸ் என்னன்னாக்க, நான் ஒன்றுமே வாங்கிட்டு வரலையே அப்படின்னு நம்ம ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவோம், அந்த குழந்தைக்கு புரியும். அப்படி கையை பின்னாடி வச்சுருப்போம், நான் ஒன்றுமே வாங்கிட்டு வரலையே அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சாதாரணமாக ஒரு லிசனர் அல்லது இவர் ஒன்றும் வாங்கிட்டு கொண்டு வரவில்லை, இதுதான் வேர்ட்ஸு. இந்த வேர்ட்ஸை மாத்திரம் கேட்டிங்கன்னு வச்சிங்களேன், இவர் ஒன்றும் வாங்கி கொண்டு வரவில்லை இதுதானே சொன்னார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல இதை, இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு நான் சில டெக்னிக்கெல்லாம் கையாளுறேன், இதை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் பயன்படுத்துகிற டோன், நான் பயன்படுத்துகிற இது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அது அந்த குழந்தைக்கு புரியும். அந்த குழந்தையினுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி. இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்கிட்டு வர்றீங்க, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே அந்த குழந்தை கையில் கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்கன்னா சந்தோஷமாக போயிடும். இது வெறும் சந்தோஷம்தான். ஆனால் அந்த குழந்தையினுடைய மனசில் ஒரு உற்சாகத்தை தூண்டணும் அப்படின்னா நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவேன், வேணும்னே கையை பின்னாடி வச்சுக்குவேன், நான் இன்றைக்கி ஒன்றுமே வாங்கிட்டு வரலையே அப்படின்னு நான் சொல்லுவேன். சொன்னோடனே, இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் ஏதோ வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு குழந்தை உடனே நம்ம மேலே ஏறி நம்ம பாக்கெட்டில் கையை விட்டு என்ன வச்சுருக்கீங்க, அந்த கையில் என்ன இருக்குது, இந்த கையில் என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் நேரம் அது நம்மளோட சண்டை போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். விளையாண்டு கடைசியில் நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ சந்தோஷமாக போகும். இப்போது முதல்ல சொன்னது வெறும் சந்தோஷம், இப்போது அதனுடைய உள்ளத்துக்குள்ளே எக்ஸைட்மெண்ட், மகிழ்ச்சி எல்லாத்தையும் உருவாக்கி நீங்கள் அனுப்புகிறீங்க. அப்போ இதுதான், அப்போது வெறுமன சென்ஸு, நாம் ஒரு ஏதோ ஒன்று தான் சொல்ல போகிறோம், அந்த சொல்லுகின்ற வார்த்தையில் அந்த இடத்துல என்ன மாதிரி உணர்வுகளை தோற்றுவிக்க வேண்டும் என்று புரிந்து நாம் சொல்லணும். இதுதான் சென்ஸ்னு பேர். ரெண்டாவது ஃபீலிங். இந்த ஃபீலிங் என்பதற்கு ஃபீலிங் அல்லது ஆட்டிடியூட் அப்படின்னு பேர். வி ஹாவ் சம் ஃபீலிங்ஸ் அபவுட் தி ஐட்டம்ஸ் விச் வி ரெஃபர் டு, அபவுட் த ஸ்டேட் ஆஃப் அவர்ட்ஸ் விச் வி ரெஃபர் டு. நாம் சொல்ல வருகின்ற ஒரு செய்தி அல்லது பொருளை பற்றி நமக்கு சில உணர்வுகள் இருக்கும். இந்த இடத்துல ஃபீலிங் என்பது நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய மனநிலை அப்படின்னு பேர். இதை சம் ஸ்பெஷல் டைரக்ஷன், பயாஸ், சம் பர்சனல் ஃப்ளேவர்ஸ் டுவர்ட்ஸ் இட். இந்த ஆட்டிடியூட்டில் நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த இடத்துல ஃபீலிங் என்பது நம்முடைய ஆட்டிடியூட். நாம் நம்முடைய காதலியோடு பேசுகிறோம் அல்லது நம்முடைய ஃப்ரெண்டோடு பேசுகிறோம். காதலியோடு பேசும்போது நம்முடைய ஃபீலிங் வேறு, ஆட்டிடியூட் வேறு. அதே நம்முடைய ஃப்ரெண்ட், அதே ஒரு பெண் நண்பரோட, ஒரு பெண் நண்பரோட நமக்கு பேசும்போது அப்போ நம்ம ஃபீலிங் வேறு, ஆட்டிடியூட் வேறு. அப்போது இந்த ஃபீலிங்கும் ஆட்டிடியூடும் நாம் பேசுகின்ற நபருக்கு தகுந்தாற் போல வார்த்தைகளை பேசுவோம். அப்போ இந்த ஃபீலிங்கில் ஒரு பர்சனல் ஃப்ளேவர் ஒன்று சேர்ந்துருக்கு, ஒரு தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டு உள்ளுக்குள்ளே சேர்ந்துடும். அந்ததற்கு தகுந்தாற் போல் நாம் என்ன பண்ணுவோம்னாக்க, அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வேர்ட்ஸ், வார்த்தைகளை தான் நம்ம அதில் போட்டு பேசுவோம். நம்முடைய காதலி அப்படின்னா அதுக்குன்னு சில வார்த்தைகளை நம்ம போட்டு பேசுவோம். அதே இது ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னா அவங்கக்கிட்ட வேறு விதமான வார்த்தைகளை பேசுவோம். இந்த வார்த்தைகளை நாம் முன்ன பின்ன தப்பாக மாற்றி போட்டு நாம் பேசினாலும், அல்லது இதை ரிசீவ் பண்ணுறவன் தப்பாக அதை மாற்றி போட்டுட்டு, என்ன ஒரு லேடி ஃப்ரெண்ட், ஒரு
ஃப்ரெண்ட். இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு இப்போ நமக்கு நாலு பெண்கள் இருப்பாங்க, ஆனால் அதில் ஒரு பொண்ணு மொத்தம் நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும், லவ்வில் இருக்கும். அந்த நாலு பெண்கள்கிட்டையும் நம்ம காமனாக பேசிட்டோமோ, ஒரு ஒன்று ஒரு பொண்ணுகிட்ட மாத்திரம் சில வேர்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா பேசுவோம். அதை வெளியில் இருக்கோம் என்ன ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக நம்மளை குறை சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போது அந்த ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இருக்கும், அந்த வேர்ட்ஸை நாம் சரியாக பயன்படுத்தணும். அதை ரிசீவ் பண்ணுறவங்களும் அதை ரைட்டாக புரிந்து கொண்டால் தான் அந்த மீனிங்கை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்று ரெண்டாவது ஃபீலிங் சொல்கிறார். ஸோ சென்ஸ் முக்கியம், ரெண்டாவது ஃபீலிங் முக்கியம், மூணாவது டோன். இந்த டோன் என்பது நமக்கு இப்போ டோன் அப்படின்னா இப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய டோன் வேறு. சரி நான் பார்த்துக்கிறேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஓகே நீ ஒன்றும் கவலைப்படாம நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது வேறு. பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன். அப்போது டோன் டிஃப்ரென்ஸு இல்லையா? ஒரு டோன்றது நம்முடைய ஸ்பீச்சில் மிக முக்கியமானது. அப்போ எந்த டோனில் பேசுகிறோம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. வெறும் வேர்ட்ஸை மாத்திரம் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லக்கூடாது. வெறும் வார்த்தைகளை மாத்திரம் வச்சு பேசுனீங்கன்னு வச்சிங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை உள்ளத்தையே நொறுக்கிடும் இல்லையா? நத்திங் அப்படின்னு சொல்லுவார் ஷேக்ஸ்பியர். ஒரு செகண்ட் நான் கூட எடுத்துக்கிறேன். நத்திங் அப்படின்னு சொல்லுவார் கிங், ஐம் சாரி கிங் லியரில். கிங் லியரில் அவர் கேட்பார், தன்னுடைய மகள்கிட்ட கேட்பார், நீ அப்பாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாய் அப்படின்னோடனே நத்திங், அதாவது நீ சொல்லு வார்த்தையில் அப்படின்னோடனே நத்திங் பா, நத்திங் இஸ் கம் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஸோ நத்திங் என்ற ஒரே ஒரு வேர்ட், அந்த வேர்டை யூஸ் பண்ணுற அந்த டோன் இருக்குது பாருங்கள், அந்த டோன் வந்து ஒருத்தரை காயப்படுத்திடும். ஆனால் அதே டோன், அதே வேர்டை வேறு டோனில் பயன்படுத்தும்போது அது அவர்களுக்கு நல்ல அருமருந்தாகவும் இருக்கும். அப்போ டோன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இது முக்கியம். இது மூணு. நாலாவது இன்டென்ஷன். இந்த இன்டென்ஷன் என்பதை பர்பஸ் அல்லது எய்ம்னு சொல்லலாம். அதாவது நான் இவ்வளவு பேசுகிறேன், பேசுனேன்னா இப்போ நான் ஒருத்தட்ட பேசுகிறேன் அல்லது ஒரு மேடையில் பேசுகிறேன் அல்லது இந்த இந்த யூடியூப் மூலமாக இப்போ நான் பேசுகிறேன். இப்போ பேசும்போது எனக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு எய்ம் இருக்குது. என்னுடைய பர்பஸ் இப்போ என்ன? என்னுடைய பர்பஸ், இந்த பர்பஸ் நான் இந்த எஸ்ஏயை உங்களுக்கு சரியாக புரிய வைக்கிறேனா அப்படிங்கிறதான் என்னுடைய எய்ம், அதுதான் என்னுடைய பர்பஸ். இந்த பர்பஸுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னுடைய டோனை கொஞ்சம் மாற்றுறேன், கொஞ்சம் ஹையாக சில இடங்களில் கொஞ்சம் ஏற்றி பேசுகிறேன், இறக்கி பேசுகிறேன், சாஃப்டாக பேசுகிறேன். எப்படி சொன்னால் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இந்த இந்த எஸ்ஏயினுடைய கரெக்டான மீனிங் போகும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். யோசித்து அதுக்கு தகுந்தாப்பில் என்னுடைய வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன், என்னுடைய உணர்வுகளை நான் பயன்படுத்துகிறேன், என்னுடைய டோனை நான் பயன்படுத்துகிறேன். இதெல்லாம் பயன்படுத்துறது எதுக்காக அப்படின்னா, நான் என்ன பர்பஸுக்காக நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேனோ, என்ன எய்முக்காக நான் பேசிகிட்ருக்கணும், அதை நான் சரியாக அடையணுங்கிறதுக்காக. இப்போது இதை நான் இப்போ நான் பேசும்போது நான் என்ன உங்கள்கிட்ட வேறு என்ன பேசுகிறேன், பெரிய ஃபீலிங்கெல்லாம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி இருக்க வேண்டிய இந்த இதுக்கு வந்து ஃபீலிங் வேண்டியதில்லை. வெறுமன சென்ஸ் அண்ட் டோன் ரெண்டு மாத்திரம் இருந்தால் போதும். ஓகே, அப்போ ஏதோ ஒன்று அல்லது ரெண்டு அல்லது ஒன்று ஒன்று மாத்திரம் அல்லது மூணையுமே கலந்து, இந்த ஒன்று அல்லது ரெண்டு அல்லது மூணு எல்லாத்தையும் கலந்து என்னுடைய இன்டென்ஷன், அதாவது என்னுடைய பர்பஸ், என்னுடைய எய்ம், இதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக தான் இப்போ நான் பேசிகிட்டே இருக்கேன். அப்போ என்னுடைய எய்ம் என்ன? என்னுடைய எய்ம், என்னுடைய இதை இதை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு வந்து இது சரியாக போய் சேரணும், இதுதான். அப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னுடைய சென்ஸ், சென்ஸுங்கிறத நான் பயன்படுத்துகிற வார்த்தைகள், இந்த சென்ஸு, ஃபீலிங்கு, டோனு, இவைகளை நான் பயன்படுத்துகிறேன். இதுதான் இன்டென்ஷன். ஸோ இன்டென்ஷனுங்கிறது தி அல்டிமேட் திங் விச் ரீச்சஸ் தி ரீடர் ஆர் த லிசனர். இதுதான் போகிறது. ஸோ இதுதான். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, நார்மலி எ ஸ்பீக்கர் ஸ்பீக்ஸ் வித் எ பர்பஸ். ஒரு ஸ்பீக்கர் வந்து பேசும்போது, ஒரு மேடையில் பேசுகிறவர் கூட என்ன இருக்கும், தன்னுடைய கருத்தை வந்து எப்படியாவது, ஒரு பட்டிமன்றத்தில் பேசுகிறவர், பட்டிமன்றத்தில் பேசுகிறவருடைய இது எப்படி இருக்கும், அவருக்கு உண்மையிலேயே இது ஆண்கள் தான் அவருக்கு தெரியும். ஆனால் அவர் பேசும்போது பார்த்திங்கன்னா பெண் அணியில் பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சிங்களேன், அப்போ பெண்கள் தான் அவர் பேசுவார். அப்போ அவருடைய பர்பஸ் வந்து என்ன? அப்போ அந்த பர்பஸுக்கு தகுந்தாப்புல அவர் என்ன பண்ணுவார்னா, சில வார்த்தைகளை பயன்படுத்துவார். நிச்சயமாக அவருக்கு தெரியும் இது ஆண்ணு தான் சொல்லணும்னு எனக்கு அவருக்கு தெரியும், ஆனால் பெண்ணுங்கிற அணியில் இருக்கிறதுனால அதுக்கு தகுந்தாப்புல என்னுடைய வார்த்தைகளை மாற்றி போட்டு மாடிஃபை பண்ணி டோனை மாற்றி அவர் பேசிகிட்டு இருப்பார். ஸோ தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பர்பஸ் ஆர் எய்ம் ஆர் இன்டென்ஷன் ஆஃப் த ஸ்பீச் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த மீனிங் ஆஃப் த ஸ்பீக்கர். இஃப் வி டு நாட் அண்டர்ஸ்டாண்ட் த இன்டென்ஷன், வி கேனாட் எஸ்டிமேட் த சக்ஸஸ் ஆஃப் த ஸ்பீச். ஸோ ஒருத்தருடைய இன்டென்ஷன் என்னன்னு தெரியலைன்னா அந்த ஸ்பீச் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்பீச் இல்லை. இப்போ ஒரு மேடையில் பேசுகிறார்,
இப்போ ஒரு ஏடிஎம்கேல பேசுகிறார். ஏடிஎம்கேல பேசும்போது ஏடிஎம்கே செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்கிறது அவர் மக்கள் மத்தியில் அந்த கருத்தை உள்ளே கொண்டு போகணும், அதுதான் அவருக்கு முக்கியம். அதை அவர் ரீச் பண்ண தெரியலேன்னு வச்சிங்களேன், அந்த ஸ்பீக்கர் வந்து ஃபெயில்யூர்டு ஸ்பீக்கர். அது மாதிரி டிஎம்கேல பேசுகிறவர் தானி தான் பெஸ்ட்டு, நாங்கள் தான் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு அவருக்கு சொல்லணும். அதுதான் அவருடைய கோல், அதுதான் அவருடைய இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷனை அவருக்கு ஆடியன்ஸ் மத்தியில் ரீச் பண்ண வைக்க தெரியலன்னு வச்சிங்களேன், அப்போ அவர் வந்து ஒரு ஃபெயில்யூர்டு ஸ்பீக்கர், அவர் நல்ல ஸ்பீக்கர் இல்லைன்னு அர்த்தம். ஒரு நல்ல ஸ்பீக்கர் தான் அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுவான். ஸோ த சக்ஸஸ் ஆஃப் அ ரைட்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ரீடர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங். இந்த நாலு வகையான மீனிங்கையும் சரியாக புரிந்து கொள்ள ரீடரை வைக்கக்கூடிய எழுத்தாளர் தான் சரியான ரைட்டர் அல்லது சரியான ஸ்பீக்கர். சம்டைம்ஸ் த பர்பஸ் ஆஃப் த ரைட்டர் இன் ரைட்டிங் வில் பி நோ மோர் தேன் சென்ஸ், ஃபீலிங் அண்ட் டோன். சில சமயங்களில் அந்த பர்பஸ்ங்கிறதுல சென்ஸ் இல்லாமல் இருக்கலாம், ஃபீலிங் இல்லாமல் இருக்கலாம், டோன் இல்லாமல் இருக்கலாம், அந்த மூணுமே இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று இருக்கலாம், ரெண்டு இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்போது ஆஃபன் த இன்டென்ஷன் ஆஃப் த ரைட்டர் ஒர்க்ஸ் த்ரூ த காம்பினேஷன் ஆஃப் த த்ரீ ஃபங்க்ஷன். இந்த மூணு ஃபங்க்ஷனுடைய காம்பினேஷன், இப்போ சென்ஸும் ஃபீலிங் இருக்கணும், டோன் இல்லாமல் இருக்கலாம், சென்ஸும் டோனும் இருக்கும், ஃபீலிங் இல்லாமல் இருக்கலாம், வெறும் ஃபீலிங் மட்டும் இருக்கணும், சென்ஸ் அண்ட் டோன் இல்லாமல் இருக்கலாம். ஒரு காதலியோடு பேசும்போது சென்ஸும் டோனும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஃபீலிங் இருந்துச்சுனாவே அந்த சென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிக்கும். நீங்கள் சரியான உணர்வுகளோடு பார்த்தீங்கன்னாவே இல்லையா, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆறுவலர் புன்கணீர் பூசல் தரும். நீங்கள் ஒரு அன்பை சொல்வதற்கு ஒரு டசன் வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி பார்த்து அந்த கண்களிலிருந்து வருகின்ற ஒரு சொட்டு கண்ணீர் வந்து அவங்க உள்ளத்துக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கிறத சொல்லிட்டு போயிடும். அப்போது சென்ஸ் வேண்டியதில்லை, டோன் வேண்டியதில்லை, அங்கே ஃபீலிங் மாத்திரம் இருந்தால் போதும். அப்படி ஏதாவது ஒன்று அல்லது ஏதாவது ரெண்டு அல்லது மூணுமே சேர்ந்து இந்த மூணு மூணுக்குள்ளே இருக்கிற ஒரு காம்பினேஷனில் தான் ஒருத்தர் தன்னுடைய இன்டென்ஷன் அல்லது பர்பஸை சிறப்பாக முடியும் அப்படின்னு சொல்கிறார். இன்டென்ஷன்ன்றது மே கண்ட்ரோல் த ஸ்ட்ரெஸ் லெய்ட் அப்பான் த பாயிண்ட்ஸ் இன் அன் ஆர்கியூமெண்ட். ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு விவாதம் நடக்குது. அந்த விவாதத்தில் எந்த கருத்தை சொல்லணும், இப்போ எனக்கு இன்டென்ஷன் வந்து இந்த கருத்து தான் வழி சொல்லணும் நான், அப்போ எந்த பாயிண்ட்டை நான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத எனக்கு இன்டென்ஷன் தான் சொல்லி கொடுக்கும். இப்போ நான் என் கருத்து இந்த மனிதனுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு சரியாக போய் சொல்லணும், போய் சேரணும் அப்படின்னா எந்த கருத்துக்கு நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்து நான் பேசணும் அப்படிங்கிறத எனக்கு இன்டென்ஷன் சொல்லி கொடுக்கணும். இந்த விஷயத்தை நீ அழுத்தம் கொடுத்து பேசு, நீ ஜெயிச்சிருவேன் அப்படின்னு எனக்கு அது சொல்லிக் கொடுக்கும், அதை நான் பேசிடுவேன். இட் மே ஷேப் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் த பாயிண்ட்ஸ். அதே மாதிரி சிலர் வந்து பேசும்போது பார்த்திங்கன்னா முன்ன பின்ன பேசிகிட்டு இருப்பான். அதாவது அப்போ எந்த பாயிண்ட்டை முதல் சொல்லணும், அடுத்து ரெண்டாவது எதை சொல்லணும், மூணாவது எதை சொல்லணும், அஞ்சாவது எதை சொல்லணும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற இன்டென்ஷன் தான் சொல்லிக் கொடுக்கும். இந்த விஷயத்தை இப்போ கிளாஸ் நடத்துகிறோம், கிளாஸ் நடத்தும்போது ஒரு பையனுக்கு திடீர்னு நாலாவது பாயிண்ட் சொல்லிவிட்டு ஒன்றாவது பாயிண்ட் தெரியாமல் அவனுக்கு நாலாவது பாயிண்ட் சொன்னீங்கன்னா அவனுக்கு புரியவே புரியாது. அப்போ எதை முன்னாடி சொல்லிக் கொடுக்கணும் வாத்தியாருக்கு தெரியும். அப்போது நாலாவது பாயிண்ட் சொல்லி கொடுக்கும்போது கூட அவர் என்ன பண்ணுவார்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை ரீகால் பண்ணுவார். இது நான் ஏற்கனவே வகுப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆனால் மூணு மாதம் ஆச்சு நீங்கள் மறந்துருப்பீங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை அவர் ரீகால் பண்ணி சொல்லிவிட்டு இப்போ நாலாவது பாயிண்ட்டை சொன்னார்னா தான் அவனுக்கு அந்த விஷயமே புரியும். அப்போது எதை முன்னாடி பேசணும் அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இது இன்டென்ஷன் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அதே மாதிரி சில ஃப்ரேசஸ் ஃபார் கான்ட்ராஸ்ட் சேக் லெட் இட் பி சப்போஸ்டு இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பீக்கர் தன்னுடைய இன்டென்ஷனை தன்னுடைய என்ன இன்டென்ஷனோ அந்த பர்பஸோ அல்லது எய்மை சொல்லுவதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்று சில வார்த்தைகளை சொல்கிறார். ஃபார் கான்ட்ராஸ்ட், ஃபார் த சேக் ஆஃப், இதற்காக, லெட் இட் பி சப்போஸ், இப்படி சப்போஸ் இது ஒருவேளை இப்படி இருந்தால் அப்படி தான் நீங்கள் சொல்லணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இது இப்படி தானே சொல்லாமல் ஒரு வேளை இது இப்படி இருந்திருந்தால் இப்படித்தானே ஆகும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாக்க கேட்குறவனுக்கு புரியும். நீங்கள் நேரடியாக பேசுனீங்கன்னா புரியாது அல்லது அவனுக்கு கோபம் கூட வந்துடும். அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஸ்பீக்கர் என்பவர் லெட் இட் பி சப்போஸ் சேக் ஃபார் த சேக் ஆஃப் இதற்காகத்தான், ஃபார் கான்ட்ராஸ்ட் என்ற வார்த்தைகளை அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறார். சும்மா அந்த வேர்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. இன்டென்ஷனுங்கிறது பிளாட்டை கண்ட்ரோல் பண்ணும். ஒரு பிளாட் இன்டென்ஷன் என்பது என்ன, நம்முடைய பர்பஸ், நான் என்ன சொல்ல வர்றேன், நான் என்ன பர்பஸ், இதுதான் இது வந்து பிளாட்டை கண்ட்ரோல் பண்ணுறோம். இன்டென்ஷன் இஸ் ரிவீல்டு வென் தி ஆத்தர் இஸ் ஹைடிங் இஸ் ஹேண்ட். இட் ஹேஸ் அ ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இன் ட்ரமேட்டிக் அண்ட் செமி ட்ரமேட்டிக் லிட்ரேச்சர். இன்டென்ஷன் வந்து மிக முக்கியம் ட்ரமேட்டிக் அண்ட் செமி ட்ரமேட்டிக் லிட்ரேச்சரில். இன்டென்ஷனுங்கிறது மிக மிக முக்கியமான விஷயம்.
The influence of the writer's intention upon the language he uses is separable from the other three influences. The influence of the writer's intention upon the language he uses is separable from the other three influences. The other three influences ngiradhu matra moonu sonnom illaya, sense, feeling, tone. இதிலிருந்து intention ங்கிறது மாறுபட்டது. இந்த மூன்றையும் தேவையான அளவிற்கு சேர்த்து அல்லது தனித்தனியாக பயன்படுத்தினீங்கன்னா தான் அந்த இன்டென்ஷனை சரியாக உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். On many occasions, we find the failure of one or other or all of these functions. இந்த மூணு ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷனை கூட நீங்கள் பயன்படுத்தலாம், அல்லது ரெண்டை பயன்படுத்தலாம், அல்லது மூணையுமே பயன்படுத்தலாம், ஆனால் சரியாக பயன்படுத்தலாம். இந்த பயன்படுத்தும் போது இந்த மூணில் ஏதாவது நீங்கள் பயன்படுத்துறதுல நீங்கள் ஃபெயில்யூர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் இன்டென்ஷனும் ஃபெயில்யூர் ஆகிடும். எ ரீடர் மே மிஸ் இன்டர்ப்ரெட் த சென்ஸ். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, சென்ஸ் அவர் தப்பாக புரிஞ்சுக்குவார், டிஸ்டார்ட் த ஃபீலிங், அந்த உணர்ச்சிகளை அவர் ராங்காக புரிஞ்சுக்குவார், மிஸ்டேக் த டோன். இப்போது நான் வந்து என்னடா அப்படின்னு நான் சொல்கிறேன், ஒரு என்னுடைய காதலியே என்னடா அப்படிங்கிறேன். அப்போ வந்து அதை இன்னொருத்தன் வந்து இந்த டோனை வந்து அவன் வேறு மாதிரி புரிஞ்சுக்குவான். ஸோ மிஸ்டேக் த டோன் அண்ட் டிஸ்ரிகார்ட் த இன்டென்ஷன். இந்த மூணு தவறாக, மூணில் மூணுமோ அல்லது ஏதாவது ஒன்றாவது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டால் இன்டென்ஷன் கடைசியில் தப்பா, இன்டென்ஷன் என்பது கடைசியாக பர்பஸ் அந்த எய்ம், அதுவும் தவறாகத்தான் புரிஞ்சுக்கும். எ பார்ஷியல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எனி ஒன் ஃபங்க்ஷன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை ஒரு பகுதி நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும், மிஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த ரிமைனிங் த்ரீ, அது மற்ற மூணையும் நீங்கள் சரியாக சொல்லி, மற்றவைகள் சரியாக சொல்லி ஒன்றே ஒன்று நீங்கள் தப்பாக ஒரு பகுதியை தப்பாக சொன்னீங்கன்னா கூட எல்லாமே உங்களுக்கு தவறாகத்தான் போகும் அப்படின்னு சொல்கிறாரு. இஃப் வி அனலைஸ் அவர் யூசஸ் ஆஃப் லாங்குவேஜ் அஸ் ஹோல், வி ஃபைண்ட் அட் ஒன் டைம் ஒன் ஃபங்க்ஷன் அண்ட் அட் அனதர் டைம் சம் அதர் ஃபங்க்ஷன் மே பிகம் ப்ரிடாமினன்ட். இப்போ நீங்கள் நம்ம லாங்குவேஜ் யூஸை நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு சமயத்தில் சென்ஸ் வந்து டாமினேட் பண்ணோம், இன்னொரு சமயத்தில் ஃபீலிங் டாமினேட் பண்ணோம், இன்னொரு சமயத்தில் டோன் டாமினேட் பண்ணோம், அல்லது ஒரு சமயத்தில் ரெண்டு டாமினேட் பண்ணோம், ஒன்று பேசாமல் இருக்கும். இப்படி தான் இருக்கும். நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இஃப் யூ அனலைஸ் சர்டன் டிப்பிக்கல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பாசிபிள் சுச்சுவேஷன். இப்போ நாம் ஒரு உதாரணத்திற்கு ஒரு டிப்பிக்கல் ஃபார்ம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட்டிங்கை நாம் எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு நாம் இதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அவர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஒரு எக்ஸாம்பிள், எ மேன் ரைட்டிங் எ சயின்டிஃபிக் ட்ரீட்டைஸ். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அறிவியல் கட்டுரை எழுதுகிறார். அதை எழுதிட்டு வில் புட் த சென்ஸ் ஆஃப் வாட் ஹி ஹஸ் டு சே ஃபஸ்ட். இப்போ ஒரு அறிவியல் கட்டுரையில் அவர் வந்து அந்த அறிவியல் கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த கட்டுரை எழுதிட்டு அவருக்கு என்ன, இதுக்குள்ளே ஏதாவது டோனு ஃபீலிங்லாம் அவருக்கு தேவையில்லை. இதனுடைய முக்கியம் என்னென்னா, இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கின்ற கருத்து வந்து மக்களுக்கு போய் சேரணும், அவ்வளோதான். இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டோன் யூஸ் பண்ணணும். அது இப்போ நீங்கள் ராபர்ட் ப்ரௌனிங்கினுடைய ட்ரமாட்டிக் மோனோலாக் போயட்ரி நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதில் வரக்கூடிய கிட்டத்தட்ட நாடகம் மாதிரி தான் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கேரக்டரும் சொல்லும்போது அதற்கு அந்த டோன் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் நீங்கள் ஒரு சயின்டிஃபிக் ட்ரியட்டைஸில் வந்து அதனுடைய நோக்கம், அதனுடைய இன்டென்ஷன் என்ன, இது மக்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும், அவ்வளோதானே இருக்கணும். அப்போ இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம்தான் இதில் முக்கியம். வில் புட் த சென்ஸ் ஆஃப் வாட் ஹி ஹஸ் டு சே ஃபஸ்ட், அவர் என்ன சொல்ல வர்றாரு, இதுதான் முக்கியம். அப்போ அதுக்குரிய வார்த்தைகளை அவர் போட்டு எழுதுகிறாருனா போதும். ஹி வில் சபார்டினேட் ஹிஸ் ஃபீலிங்ஸ் அபவுட் ஹிஸ் சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் மேலே இருக்கின்ற அவருடைய உணர்வுகளை அவர் குறைச்சிக்கணும். இப்போது ஒரு யானை இப்போ நமக்கு கார்டன் என்ற ஒரு சினிமா பார்க்குறோம், அங்கே யானையினுடைய வழித்தடங்கள்லாம் அடைக்கப்பட்டுருச்சு, அப்போ யானை வந்து ரொம்ப சிரமப்படுது அப்படி. இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கட்டுரை எழுதுகிறோம்னு வச்சிங்களேன். இந்த கட்டுரை எழுதும்போது நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் யானையினுடைய வழித்தடங்கள்லாம் அடைக்கப்பட்டிருப்பதனால என்னென்ன மாதிரி யானைகள் கஷ்டப்படுது என்ற நீங்கள் ஃபேக்டை தான் நீங்கள் நிறையா சொல்லணுமே ஒழிய, நீங்கள் இங்கே உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. அப்போது ஃபீலிங்ஸ் வந்து அந்த சபார்டினேட்டாக தான் இருக்கணும், அந்த சப்ஜெக்டை பொறுத்த வரையிலாம் சபார்டினேட்டாக தான் உங்களுக்கு இருக்கணும். ஹி வில் பி கேர்ஃபுல் இன் நாட் டு லெட் தம் இன்டர்ஃபியர் டு டிஸ்டார்ட் ஹிஸ் ஆர்கியூமெண்ட். அப்போ நீங்கள் மெயினான பாயிண்ட்டை விட்டுட்டு உணர்ச்சி வசப்பட்டுட்டு நீங்கள் பேச எழுத ஆரம்பிச்சிங்கன்னு வச்சிங்களேன், அதுதான் உணர்ச்சி தான் அதிகமாக இருக்குமே ஒழிய, கடைசியில் வந்து என்ன சொல்ல வர்றீங்கிற ஒரு கான்க்ரீட்டாக ஒரு 10 பாயிண்ட் நீங்கள் சொல்லணும். எப்படி இந்த யானைகள் வந்து கஷ்டப்படுது, யானைகள் சிரமப்படுது அப்படிங்கிறத நீங்கள் உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறதுங்கிறத விட ஒரு சயின்டிஃபிக் த்ரியட்டைஸ்லாம் அது தேவையில்லை.
இப்போ நீங்கள் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறீங்கன்னு வச்சிங்கன்னா சுற்றி உள்ளவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு உணர்ச்சியை தூண்டுவதற்காக, ஐயோ யானைகள்லாம் எப்படி கஷ்டப்படுது தெரியுமா, பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது தெரியுமா, அது அந்த சுவத்தில் மோதுது, அதனுடைய வழித்தனம் போச்சு, அதுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ஐயோ யானை செத்து போகுது, இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்குறவனுக்கு அப்படியே கண்ணீர் வரும், உள்ள வரும். அப்போ பேச்சு அங்கே வேறு. இதே இது நீங்கள் ஒரு சயின்ஸ் ட்ரியட்டைஸ், ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வு கட்டுரை எழுதுனீங்கன்னு வச்சிங்களேன், இங்கே உணர்ச்சி இல்லை, என்ன பாயிண்ட்ஸுங்கிறது தான் இப்போ முக்கியம். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கிறதுக்கு தந்தாப்பில் தான் இங்கே ஃபீலிங் வேணுமா, டோன் வேணுமா, சென்ஸ் வேணுமாங்கிறத நீங்கள் தான் இதில் பார்த்து புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல டோன் வந்து கன்வென்ஷனல், டோன்லாம் ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபீலிங் வந்து சபார்டினேட்டாக தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய இன்டென்ஷன் வந்து கிளியர், தெளிவாக இருக்கும், ப்ரிசைஸாகவும் இருக்கும். அப்போ தான் ஈஸியாக எல்லோரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இன்னொரு உதாரணமும் சொல்கிறார். கன்சிடர் ஏ ரைட்டர் பாப்புலரைசிங் சம் ஆஃப் த ரிசல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ். ஒரு ரைட்டர் ஒரு சயின்ஸில் அவர் கண்டுபிடித்த ரிசல்ட்டை பாப்புலரைஸ் பண்ணுறார், பண்ணணும்னு நினைக்கிறார். இதுக்கு முக்கியம் என்ன, இவருடைய நோக்கம் இப்போ என்ன, அவர் கண்டுபிடிச்ச அறிவியல் கண்டுபிடிப்பை எல்லாருக்கும் பரப்பணும், எல்லாருக்கும் சொல்லணும். இதுதான் ஃபஸ்ட்டு, ஹீ வுட் சாக்ரிஃபைஸ் ப்ரிசைஸ் அண்ட் அடிக்குவேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த சென்ஸ் ஆஃப் ஹிஸ் ரைட்டிங் ஃபார் த சேக் ஆஃப் ஜெனரல் இன்டெலிஜிபிலிட்டி. இப்போ முதல்ல அவர் என்ன பண்ணணும்னா, இவர் எல்லாருக்கும் இவர் கண்டுபிடிச்சதை புரிய வைக்கணும், இதுதான் முக்கியம். அப்போ முதல்ல இவர் என்ன பண்ணணும்னா, ப்ரிசைஸ் சுருக்கமாக சொல்கிறது, அடிக்குவேட் இந்த சென்டென்ஸ், இந்த ரெண்டு சென்டென்ஸ்லேயே இதை சொல்லிடலாம் போதும், ஆனால் இந்த ரெண்டு சென்டென்ஸில் இதை நீங்கள் சுருக்கமாக சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் அது புரியாது. அப்போ நீங்கள் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும், தேவையானதை மட்டும்தான் பேசணும், தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒதுக்கக்கூடாது. இப்போ நானே இதில் பார்த்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்களை நான் புரிய வைக்கிறதுக்காக தேவையில்லாமல் நானே ரெண்டு மூணு எக்ஸாம்பிளாக அனாவசியமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, இது உங்களுக்கு புரியாமல் போயிடுமோ, ஐயோ நான் சொல்ல வர்றதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரியலையே அப்படிங்கிறது, வேறு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லாமா, இப்படி தான் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். அப்போது ரொம்ப இப்போ இதான் போட்டிருக்கு இதான் போட்டிருக்குன்னு நான் ரெண்டு ரெண்டு வரியை படித்து அப்படி நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே போயிட்டேன்னு வச்சிங்களேன், நீங்கள் வந்து அதை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் நான் வேறு பேச வேண்டியது இருக்குது. அப்போது ஒரு சயின்ஸில் கண்டுபிடிச்சவன் அதை சரியாக சொல்லணும்னா, அதை சுருக்கமாக சொல்லணும்னு நினச்சான்னா அடிபட்டு போயிடுவான், அது பொதுவாக எல்லா மக்களுக்கும் புரியாது. அப்போ அதை பற்றி எல்லோரும் புரிந்து கொள்ளுகின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும் அல்லது விரிவாக எழுதணும், அப்போ தான் அவனுக்கு புரியும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட்டு, டு அவேக்கன் என்கரேஜ் த ரீடர்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஹி வுட் ரிசார்ட் டு எக்ஸிபிட் ஹிஸ் லைவ்லி ஃபீலிங்ஸ் டுவர்ட்ஸ் ஹிஸ் சப்ஜெக்ட் மேட்டர். ரெண்டாவது அவன் என்ன பண்ணணும்னா, அதை படிக்கிறவனுடைய படிக்கிறவன் அந்த ரீடர்ஸினுடைய இன்ட்ரெஸ்ட்டை தூண்டுவதற்காக அவன் என்ன பண்ணணும்னா, தன்னுடைய உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்துகிற மாதிரியாக ஏதாவது ஒன்றை எக்ஸிபிட் பண்ணணும். இப்போ ஒரு கட்டுரை வேணுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் வந்து ரெண்டு படம் சேர்க்கணும். இந்த படத்தை பார்த்தான்னு வச்சிங்களேன், அப்போ அவனுடைய ஃபீலிங் கொஞ்சம் வரும். அப்போ அந்த ஃபீலிங் வந்து நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத அவன் கரெக்டாக புரிஞ்சுக்குவான். ஒரு உதாரணத்தை இந்த யானை கதையை வச்சுக்கோங்க, யானையை பற்றி சொல்கிறது நான் அதை தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதை பற்றி தான் எல்லா மக்களும் புரிஞ்சிக்கணும். அப்போ யானை வேணுனே ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் அடிபட்டு இறந்து போட்டு கிடக்கிற ஒரு படத்தை நான் அங்கே வந்து எக்ஸிபிட் பண்ணி காட்டுறேன்னு வச்சுங்க, அப்போ அவனுக்கு அது டக்குன்னு ஈஸியாக புரியும். அப்போது இது ரெண்டாவது பாயிண்ட்டு. முதல்ல நீங்கள் சுருக்கமாக சொல்லணும்னு நினைக்கக்கூடாது, ஏன்னா உங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்பை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா. வெறுமனை ஒரு கட்டுரை எழுதி நீங்கள் ஒரு சயின்ஸ் அசோசியேஷனுக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க அப்படின்னா சுருக்கமாக எழுதிங்கன்னா போதும், ஏன்னா அது நீங்கள் சுருக்கமாக எழுதிங்கன்னா அவன் புரிஞ்சுக்குவான். ஆனால் நீங்கள் காமன் பீப்புள் எல்லாருக்கும் இதை பொதுவாக புரியணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் வேறு மாதிரி மெத்தடை கையாளணும், சுருக்கமாக சொல்லக்கூடாது. நடுவில் அவனுடைய ஃபீலிங்கை தூண்டுற மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் எக்ஸிபிட் பண்ணணும். மூணாவது, தேர்ட்லி, மோர் வெரைட்டி ஆஃப் டோன் வில் பி கால்டு ஃபார். அப்போ நீங்கள் சாதாரண மக்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னாக்க வெவ்வேறு டோனில் சொன்னீங்கன்னா தான் அது புரியும். ஜோக்ஸு, இப்போ நிறைய மேடை பேச்சாளர்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் சில ஜோக்கை சொல்கிறான், ஆனால் இதே இது நீங்கள் ஒரு பெரிய செமினாரில் போய் நீங்கள் ஜோக் அடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, உங்கள் பேச்சை யாரும் ரசிக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் வேர்ட்ஸ்வொர்த்தை பற்றி ஒரு செமினார் நடக்குது, அங்கே வேர்ட்ஸ்வொர்த்தை பற்றி மற்றவங்களுக்கு தெரியாத ரெண்டு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க தான் அங்கே எடுபடும். அங்கே போய் நீங்கள் ரெண்டு ஜோக் அடிச்சுக்கிட்டு ஹியூமர் பண்ணிக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு ரொம்ப விவரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்க, அவனுக்கு போர் அடிச்சு போயிடும். அப்போது நீங்கள் வந்து காமன் பீப்புளுக்கு என்னுடைய சயின்டிஸ்டை கொண்டு போய் எல்லாருக்கும் பாப்புலரைஸ் பண்ணணும், இதுதான் முக்கியம். அப்போ எல்லாருக்கும் பாப்புலரைஸ் பண்ணால் காமன் மேனுக்கு புரிகிற மாதிரி நடுவில் ஒரு ஜோக்கு, ஹியூமர், இல்லஸ்ட்ரேஷன் நல்லா அதை விவரிக்கிறது, கஜோல்ரி, கஜோல்னா அவனை அப்படியே தோளில் கை போட்டு அப்படியே பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும். அப்போ தான்
உங்களுக்கு உங்களுக்கும் உங்கள் ஆடியன்ஸுக்கும் இடையில ஒரு நெருக்கம் வரும். அந்த நெருக்கம் வந்துச்சு, இந்த ஜோக்குகளை அடிச்சிங்கன்னா தான் நெருக்கம் வரும். அந்த நெருக்கம் வந்துச்சு அப்படின்னா தான் அவனால் அதை புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அதே சமயத்தில் இஃப் த சப்ஜெக்ட் ஹேஸ் அ பொலிட்டிக்கல், எத்திக்கல் ஆர் தியாலஜிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ். இப்போ இதே இது இந்த சப்ஜெக்டில் ஒரு அரசியல் அல்லது எத்திக்கல், எத்திக்ஸ் ஒரு நல்லொழுக்கம், தியாலஜி ஒரு கடவுள் இது சம்மந்தமானது இதெல்லாம் உள்ளே இருந்துச்சுன்னா த இன்டென்ஷன் ஆஃப் த ரைட்டர் வுட் பிகம் ப்ராமினன்ட் இன் ஹிஸ் ரைட்டிங். அப்போது நீங்கள் அங்கே போய் நீங்கள் ஜோக் அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப விரிவாகலாம் பேசிக்கூடாது. அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுடைய இன்டென்ஷன் என்ன அதுதான் முக்கியம். அந்த இன்டென்ஷனை எப்படி சொல்கிறதுன்னா முக்கியம், அதை பற்றி தான் நீங்கள் யோசிக்கணும். அப்போ எதை பற்றி சொல்கிறீங்க, எதை பற்றி பேசுகிறீங்கிறதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் மாற்றிக்கணும். பொலிட்டிக்கல் டெண்டன்சி லீட்ஸ் டு பொலிட்டிக்கல் ஸ்பீச்சஸ். இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அசைன் எனி ஒன் ஆஃப் த ஃபோர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி லாங்குவேஜ் ஆஃப் அ பப்ளிக் ஸ்பீச் டெலிவர்ட் டியூரிங் எ ஜென்ரல் எலெக்ஷன். ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் நடக்குது, அப்போ ஒரு ஒரு ஸ்பீக்கர் பேசுகிறாரு. அப்போ பேசும்போது நீங்கள் வந்து சென்ஸில் எவ்வளோ பயன்படுத்தணும், டோனை எவ்வளோ பயன்படுத்தணும், ஃபீலிங்ஸை எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படியெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நம்முடைய இது வந்து நம்முடைய எய்ம் வந்து இந்த விஷயத்தை அவன் தலையில் ஏற்றணும். அந்த தலையில் ஏற்றணுங்கிறதுக்காக உண்மையை கூட சில சமயங்களில் நீங்கள் மேடையில் பேசணும் பார்த்தீங்கன்னா வேணும்னு இவனுக்கு தெரியும் நம்ம பேசுகிறது தப்புன்னு, அப்போ பொய்யா தான் சொல்லிட்டு இருப்பான். உண்மை வேறேன்னு இவனுக்கும் தெரியும், ஆனால் இப்போ அவனுக்கு வந்து அதெல்லாம் வேண்டியதில்லை, நான் சொல்கிறதான் அவன் நம்பணும். அப்போ அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, அங்கே ஃபேக்டையே அவன் தூக்கி போடுவாங்க. ஸோ ஜென்ரல் எலெக்ஷனில் நீங்கள் பப்ளிக்கில் பேசும்போது அப்போது இந்த ஃபங்க்ஷனை தான் பயன்படுத்தணும், இதை பயன்படுத்தக்கூடாதுன்னா சொல்ல முடியாது. நம்முடைய பர்பஸ் அவனுக்கு ரீச் ஆகணும், சுற்றி உட்காந்துருக்கான், 10,000 மக்கள் உட்காந்துருக்காங்க, அப்போ அவனுக்கு உள்ளே போகணும், அவன் தலையில் அது ஏறணும். தலையில் ஏறணும் அப்படின்னா ஒரு உண்மையான விஷயங்கள். இப்போ ஒரு உதாரணத்திற்கு நீட் தேர்வு என்பது சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வந்தது, இது ஃபேக்ட் அது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவான், நீட் தேர்வு கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு, கவர்மெண்ட் வந்து திருப்பி திருப்பி சொல்லிகிட்டே இருப்பான். அவனுக்கும் தெரியும் நீட் தேர்வை வந்து சுப்ரீம் கோர்ட் தான் கொண்டு வந்துச்சு, அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் இவன் தனியாக தனி ஒரு கவர்மெண்ட் வந்து இது வேணான்லாம் சொல்லிட்டு நிறுத்த முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அப்படி திருப்பி 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 நீங்கள் நீட் தேர்வு நீட் தேர்வு நீட் தேர்வுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் சுற்றி இருக்கிற மக்கள் அங்கே போய் நீங்கள் வந்து ஃபேக்ட்டு உண்மை எது அப்படின்லாம் பேசக்கூடாது. அப்போ எது இந்த நாலு ஃபங்க்ஷனில் எதை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுங்கிறத யோசித்து தான் பார்க்க பேசணும். ஒரு ஜென்ரல் எலெக்ஷனில் அங்கே போய் நீங்கள் ஃபேக்டை பேசக்கூடாது. த ஸ்பீக்கர்ஸ் எய்ம் இஸ் டு ப்ராட்காஸ்ட் ஹிஸ் இன்டென்ஷன் த்ரூ ஃபீலிங்ஸ் அபவுட் காசஸ் பாலிசிஸ் ஆப்போனன்ட்ஸ். நம்முடைய காரணம் என்ன, நம்முடைய கொள்கை என்ன, எதிராளி யார், இதைத்தான் நம்ம பேச போகிறோம் ஒரு ஜென்ரல் எலெக்ஷனில். ஹி அட்ஜஸ்ட் ஹிஸ் டோன் டு எஸ்டாப்ளிஷ் ஃபேவரபிள் ரிலேஷன்ஸ் வித் ஹிஸ் ஆடியன்ஸ். அப்போ அவன் டோன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ பாருங்களேன் இந்த நீட் தேர்வினால் பார்த்தீங்கன்னா அங்கே இத்தனை மக்கள் இறந்து போயிட்டாங்க, ஐயோ அந்த பொண்ணு செத்து போச்சு, அந்த பொண்ணு நம்ம சொந்த ஆரஞ்சித்தாவே நம்ம ஒன்றும் பெருசாக எழுதுற மாட்டோம், சும்மா போய் தலையை காமிச்சிட முடியாந்துடும், அட்டண்டன்ஸ் போட்டு வர ஆளுங்க தான் நாம். ஆனால் நீட் தேர்வில் யாராக இறந்து போயிட்டாங்க அப்படின்னா எல்லா மேடையிலையும் ஒப்பாரிட்டே இருப்பான். அப்போ அந்த டோன் தான் அந்த மக்களுடைய உள்ளத்துக்குள்ளே அவனுக்கு போகும். இன் திஸ் ப்ராசஸ் த ப்ராசஸ் த ஃபேக்ட்ஸ் பிகம் சபார்டினேட். அவன் சொல்கிறான் பாருங்க, இந்த இடத்துல ஃபேக்ட்டு வந்து சபார்டினேட் தான். நீங்கள் வந்து உண்மையெல்லாம் அங்கே கிடையாது. அங்கே நீங்கள் ஜென்ரல் எலெக்ஷனில் நீங்கள் ஒரு பப்ளிக் ஸ்பீச் கொடுத்துட்ருக்கீங்க, அங்கே போய் உங்களுக்கு ஃபேக்ட்டு தேவையில்லை. உங்களுக்கு தேவை என்னென்னா உங்களுடைய காசு, உங்களுடைய காரியம் என்ன, உங்கள் கட்சி நல்லது உண்மை அப்படின்னு எல்லோரும் நினைக்கணும், நம்ம பாலிசி சிறந்ததுன்னு சொல்லணும், ஆப்போனன்ஸை மோசம்னு சொல்லணும், இவ்வளோ தான் உங்களுடைய நோக்கம். இதில் போய் உண்மை ஐயோ இப்படி சொன்னோம்னா தப்பாச்சு பொய்யாச்சு அப்படிலாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஃபேக்டை வந்து நீங்கள் சபார்டினேட்டாக தூக்கி போட்டு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுதான் புல் ஸ்பீச்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன் கான்வர்சேஷன் அதே மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது வி கெட் த கிளியரஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி ஷிஃப்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்படி இந்த ஃபங்க்ஷன் ஒன்றுலேருந்து ஒன்று ஷிஃப்ட் ஆகிறத நீங்கள் சாதாரண கான்வர்சேஷன்லேயே பார்க்கலாம். நாம் ரொம்ப நெருங்கிய நண்பனோட பேசும்போது வேறு டோனில் பேசுவோம், வேறு ஃபீலிங்கில் பேசுவோம். இதே இது கொஞ்சம் எட்டி ஃப்ரெண்டாக இருந்தால் அப்போ டோன் வேறு, ஃபங்க்ஷன் வேறு. இப்படி நீங்கள் இதை சாதாரண கான்வர்சேஷனில் நீங்கள் பார்க்கலாம். இன்டென்ஷன் மே கம்ப்ளீட்லி சப்ஜுகேட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். சம்டைம்ஸ் ஃபீலிங் ஆர் டோன் மே எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ் த்ரூ சென்ஸ். சில சமயங்களில் ஃபீலிங்கும் டோனும் தான் என்ன சொல்கிறோங்கிறத கரெக்டாக சொல்லிவிடும். வி மேக் கிளியர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஃபீலிங்ஸ் அண்ட் ஆட்டிடியூட்ஸ் டுவர்ட்ஸ் திங்ஸ் அண்ட் பீப்புள். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் லைக் தேங்க்யூ ஸோ மச், ப்ளீஸ் டு மீட் யூ, ஹெல்ப் அஸ் டு லிவ் அமிக்கபிளி வித் ஒன் அனதர். இப்போ தேங்க்யூ ஸோ தேங்க்யூ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ஆகிறதுக்கு அந்த ஒரு வேர்டு பயன்படுது, அதுக்கு தான் அந்த வேர்டை பயன்படுத்தணும். யாராக இருந்தாலும் இங்கிலீஷ்காரனாக பார்த்தீங்கன்னா தேங்க்யூ தேங்க்யூ ப்ளீஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிடுவான். யாரும் நீங்கள் அறிமுகப்படுத்தி வச்சுனா ப்ளீஸ் டு மீட் யூ அப்படிமா, அந்த ஒரு வேர்டு வந்து ஒருத்தர் ஒருத்தர் அமிக்கபிளாக இருக்கிறதுக்கு அது பயன்படுது. சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ் அண்ட் இன்ட்ராஸ்பெக்டிவ் டிஸ்கோர்சஸ் விச் ஆர் ஃபவுண்ட் இன் ஃபிக்ஷன்.
இந்த நாவல்களில் வரக்கூடிய சைக்காலஜிக்கல் அனாலிசிஸ், இன்ட்ராஸ்பெக்டிவ், இன்ட்ராஸ்பெக்டிவ்னால் பல கேள்விகளை கொடுக்கக்கூடிய டிஸ்கோர்சஸ் டிஸ்கஷன்ஸ் அண்ட் இன் சோஃபிஸ்டிகேட் கான்வர்சேஷன் கேம் அண்டர் த கேட்டகரி ஆஃப் கான்வர்சேஷன். இதெல்லாம் கான்வர்சேஷன் என்ற தலைப்புக்குள்ளே அது வந்துடும். ஃபீலிங் அண்ட் சம்டைம்ஸ் ஸ்டோன் மே ஆப்ரேட் த்ரூ சென்ஸ் இன் போயட்ரி. போயட்ரியில் ஃபீலிங், சில சமயங்களில் டோன், ஃபீலிங் பொதுவாக ஒரு போயட்ரியில் மிக முக்கியமானது அந்த ஃபீலிங் தான். ஃபீலிங் சில சமயங்களில் டோன், இது ரெண்டும் சேர்ந்து த்ரூ சென்ஸ், சென்ஸ் மூலமாக அது போயட்ரியில் வெளிப்படும். இன் விச் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மேட் ஒன்லி டு எக்ஸ்பிரஸ் ஃபீலிங் அண்ட் நாட் டு ஸ்டேட் சென்ஸ். ஸோ இப்போ ஒரு போயட்ரியினுடைய முக்கியமான பகுதி என்னென்னா டு எக்ஸ்பிரஸ் ஃபீலிங் தான், உணர்வுகள் இல்லையா. அந்த உணர்வுகளை சொல்கிறது தான் இட்ஸ் அ ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃப்ளோ ஆஃப் இமோஷன் தானே. உங்களுக்கு வந்து ஒரு போயட்ரிங்கிறது வேர்ட்ஸ் ஒருத்தனுடைய டெஃபினேஷன் படி இட் இஸ் எ ஸ்பான்டேனியஸ் ஓவர் ஃப்ளோ ஆஃப் இமோஷன் தான். அப்போது த்ரூ ஃபீலிங் மூலமாக அந்த சென்ஸை வெளிப்படுத்துறது, அவ்வளோதான் ஒரு போயட்ரியினுடைய முக்கியமான விஷயம். த ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் போயட்ரி ஆர் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் அண்ட் ஆட்டிடியூட். ஸோ ஒரு போயட்ரியில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்பது ஒரு ஃபீலிங் அல்லது ஆட்டிடியூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் ஒரு போயட்ரியில் இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டுடைய வேலை. ஒரு உரையின எஸ்ஸேயில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வேறு, போயட்ரியில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வேறு. தே ஆர் நாட் டாக்ட்ரின்ஸ் அண்ட் தியரிஸ். இது வந்து பெரிய டாக்ட்ரின்ஸோ தியரிஸோ கிடையாது. தெர் இஸ் நோ டேஞ்சர் ஆஃப் கமிட்டிங் எனி மிஸ்டேக் வித் நேரேட்டிவ் போயட்ரி, பட் வித் ஃபிலாசபிக்கல் அண்ட் மெடிடேட்டிவ் போயட்ரி தெர் இஸ் அ கிரேட் டேஞ்சர் ஆஃப் அ கன்ஃபியூஷன். அப்போது ஒரு நேரேட்டிவ் போயட்ரியில் இதெல்லாம் தப்பே கிடையாது. தெர் இஸ் நோ டேஞ்சர் ஆஃப் கமிட்டிங் எனி மிஸ்டேக் வித் நேரேட்டிவ் போயட்ரி. ஆனால் இதே இது ஒரு ஃபிலாசபிக்கல் போயட்ரி, ஒரு மெடிடேட்டிவ் போயட்ரி. நீங்கள் வந்து ஒரு டெத்தை பற்றி எழுதிக்கிட்டுருக்கான்னு வச்சிங்களேன், அந்த டெத்தை பற்றி எழுதும் போது அங்கே டோன்ங்கிறது இம்பார்ட்டன்ஸ் இல்லை, நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறது தான் முக்கியம். அப்போது ஒரு நேரேட்டிவ் போயட்ரியில் ஆட்டிடியூ அங்கே வந்து சென்ஸை தான், ஐம் சாரி ஃபீலிங்ஸை தான் த்ரூ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம். ஆனால் இதே இது ஒரு ஃபிலாசபிக்கல் போயட்ரி, ஒரு மெடிடேட்டிவ் போயட்ரி, இதில் நீங்கள் அதை பயன்படுத்திங்கன்னா அது ஒரு கிரேட் டேஞ்சர் அண்ட் கன்ஃபியூஷனில் போய் முடியும். தேர் ஆர் மெனி பீப்புள் ஹூ ரீட் எனி போயட்ரி டேக் ஆல் இட்ஸ் ஸ்டேட்மெண்ட் சீரியஸ்லி அண்ட் ஆர் டிசப்பாயின்ட் டு ஃபைண்ட் தம் சில்லி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போயட்ரியை படிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய வரிகளை ரொம்ப சீரியஸாக எடுத்துவான். அது வந்து உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவதற்காக சொல்கிறது. ஆனால் அவன் ரொம்ப ஸ்டேட்மெண்ட்டை சீரியஸாக எடுத்துக்கிட்டு கடைசியில் அது அந்த இதில் ஒன்றுமே இல்லைன்னா என்ன இது ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவன் டிசப்பாயிண்ட் ஆகிடுவான் டு தெம். இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் மை சோல் இஸ் அ ஷிப் இன் ஃபுல் செயில் அப்படின்னு சொல்கிறது ஒரு சைக்காலஜி அவனுக்கு தோணாது. ஆனால் பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி என்று ஜான் கீட்ஸ் சொல்லக்கூடியது அது வந்து ஏஸ்தட்டிக் ஃபிலாசபியினுடைய சாராம்சம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான். இது வந்து நாட் ஆஸ் தி எக்ஸ்பிரஷன் ஆஃப், இது ஒரு ஃபீலிங்ஸினுடைய எக்ஸ்பிரஷன் கிடையாது, இது எஸ்தட்டிக் ஃபிலாசபியினுடைய சாராம்சம். அதுதான் பியூட்டி இஸ் ட்ரூத், ட்ரூத் பியூட்டி, தட்ஸ் ஆல் யூ நோ அண்ட் எர்த் அண்ட் ஆல் யூ நீட் டு நோ என்று ஓடான கிரீசியன் அண்ட் ஜான் கீட் சொல்கிறாரு. ஸோ இதை அவன் அப்படி தான் புரிஞ்சுக்குவான். எ பாயிண்ட் மே மிஸ்ரெப்ரசன்ட் ஃபேக்ட்ஸ். ஒரு கவிஞர் ஃபேக்ட்ஸை தப்பாக சொல்லலாம், சொல்லலாம். ஒரு கவிஞருக்கு அந்த உரிமை இருக்குது, அவன் வந்து சயின்ஸு சொல்லலை, சயின்ஸ் சொல்கிறவன் தான் ஃபேக்டை கரெக்டாக சொல்லணும். ஆனால் ஒரு பாயிண்ட் வந்து ஃபேக்ட்டை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஹீ மே மேக் இல்லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட். என்ன இவர் சொல்கிறதுல ஒரு லாஜிக்கே இல்லையே அப்படின்னா நீங்கள் ஒரு போயட்ரியை படிக்கிறவங்களுக்கு முதல்ல ஃபேக்ட்டு நீங்கள் ஃபேக்டை மைண்டில் வச்சுக்கிட்டு தப்பு தப்பாக சொல்கிறாருன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு கவிஞனுக்கு ஃபேக்ட் முக்கியம் இல்லை. அப்புறம் அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து லாஜிக்கலாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது இல்லாஜிக்கலாக தான் இருக்கும், இல்லாஜிக்கலாக தாராளமாக இருக்கலாம். ஒரு போயட்ரி ஹீ மே ப்ரெசன்ட் அன்ரீசனபிள் மெட்டஃபர்ஸ். இந்த உருவகம் இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்குமா அப்படின்னா அப்படிலாம் பார்க்க முடியாது. நீங்கள் ஜான் டன்னுடைய காம்பஸ் இமேஜ், அந்த காம்பஸ் இமேஜெல்லாம் வந்து ஏதோ வலிந்து இழுத்து கொண்டு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த இமேஜை. அது மாதிரி அவனுடைய மெட்டஃபர் வந்து சரியாக இருக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது. சில சமயங்களில் ட்ரிவியல், ஒரு அற்பத்தனமான, சில்லியான, ஒரு இரலவன், பொருத்தமற்ற, நான் சென்சிக்கல், ஒரு சென்ஸ் நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லாமல ஒரு அர்த்தமற்ற ஸ்டேட்மெண்ட்டை கூட சொல்லுவார். எதுக்கு? டு எக்ஸ்ப்ரெஸ் ஃபீலிங்ஸ். ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிவியல், சில்லி, இரலவன்ட், நான் சென்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை ஒரு போயட் சொல்லுவார். அது முக்கியம், அது நல்லது, அது அப்போ தான் அந்த போயட்ரி வந்து அது நல்ல போயட்ரி ஆகும். ஆர் டு அட்ஜஸ்ட் டோன் ஆர் டு ஃபர்தர் ஹிஸ் இன்டென்ஷன் ஆஃப் ஹிஸ் லாங்குவேஜ். சில சமயங்களில் அவருடைய டோனை அட்ஜஸ்ட் பண்ணி அவருடைய இன்டென்ஷன் ஆஃப் லாங்குவேஜுக்காக இதெல்லாம் அவர் பண்ணுவார். அப்படி பண்ணிட்டார்னா ஹீ சக்சீட்ஸ் இன் தீஸ் எய்ம்.
அப்போ அவர் வந்து அவருடைய எய்மில் சக்சீட் ஆயிட்டார். நோ ரீடர் கேன் வேலிட்லி சே எனி திங் அகேன்ஸ்ட் ஹிம். அந்த கவிஞருக்கு எதிராக ஒருத்தன் வந்து குறை சொல்ல முடியாது, ஏனென்றால் அது மிகச்சிறந்த கவிதையாக இருக்கும். இந்த தீஸ் இன்டைரக்ட் டிவைசஸ் ஃபார் எக்ஸ்பிரஸிங் ஒன்ஸ் ஃபீலிங்ஸ் த்ரூ இல்லாஜிக்கல் இரலவன்ட் அண்ட் நான் சென்சிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நாட் பிக்யூலியர் டு போயட்ரி. தே ஆர் நாட் பிக்யூலியர். இது வந்து போயட்ரினா இப்படிதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அம்பாட்டு சொல்லுவான் கண்ணை வந்து ஒரு இந்த மீன் அப்படின்னு சொல்லுவான். நீங்கள் லாஜிக்கெல்லாம் அங்கே பார்க்கக்கூடாது, நீங்கள் வந்து அதை சரின்னு தான் ஒத்துக்கணும். ஏ லார்ஜ் பார்ட் ஆஃப் கிரிட்டிசிசம் கம் அண்டர் ஹிஸ் ஹெட் திஸ் ஹெட். இட் ரியலி மெனி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் டிஸ்கைஸ்டு எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங் ஃபீலிங் டோன் அண்ட் இன்டென்ஷன். இப்போது டாக்டர் பிராட்லி என்பவர் என்ன சொல்கிறாருன்னா, போயட்ரி இஸ் அ ஸ்பிரிட். போயட்ரிங்கிறது ஒரு ஸ்பிரிட்டு. டாக்டர் மெக்கைல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, போயட்ரி இஸ் அ கண்டினியூஸ் சப்ஸ்டன்ஸ் ஆர் எனர்ஜி. போயட்ரிங்கிறது ஒரு தொடராக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, ஒரு சப்ஸ்டன்ஸ். இதனுடைய ப்ராக்ரஸ் இஸ் இம்மார்டல், அழியாத்தன்மை வாய்ந்தது. ஆர் எமினன்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு போயட்ரிங்கிறது தே கேரி மோர் ஃபீலிங் டோன் அண்ட் இன்டென்ஷன் தேன் சென்ஸ். சென்ஸை விட ஒரு போயட்ரி அதிகமாக ஃபீலிங்கையும் டோனையும் இன்டென்ஷனை தான் முக்கியத்துவம் கொடுக்கும், சென்ஸுக்கு கொடுக்காது என்று டாக்டர் மெக்கை சொல்கிறார். ஸோ திஸ் இஸ் ஃபோர் கைண்ட்ஸ் ஆஃப் மீனிங் பை ஐஏ ரிச்சர்ட்ஸ். நான் சரியாக சொல்லியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.